இது வரைக்கும் ஒரு மிருதங்க வித்வானா அவரை பார்த்தோம், அவரை பற்றின ஒரு லய சமாச்சாரங்களெல்லாம் கேட்டோம். அவர் ஒரு சிறந்த உத்தம வாக்கியக்காரர் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரியும். எல்லாருக்கும் தெரிஞ்சது கருணை தெய்வமே கற்பகமே, மந்திராலயம், மந்திரபலம் அடைந்த ஆலயம் மந்திராலயம். அதை தாண்டி நிறைய வர்ணங்கள், நிறைய கிருதிகள், நிறைய லைட் மியூசிக் இதெல்லாம் பண்ணியிருக்காரு. ஒரு உத்தம வாக்கியக்கார், அவரே தாத்தும் மாத்தும் ரெண்டத்தையும் செய்தவர். சில பேருக்கு அதுவாக பாட்டு வரும் எழுதுறதுக்கு தோணும், சில பேர் மற்றவங்க இன்ஸ்பயர் ஆகி எழுதுறது உண்டு. சாருக்கு ரெண்டுமே நடந்தது. 1972 ஆண்டில் சட்டி சாமியார் அப்படிங்கிற கண்ணப்ப சுவாமிகள், கஞ்சீரா வித்வான் ஹரிசங்கர் அவர்களுடைய குரு அப்படின்னு கேள்விப்பட்டேன். அவரை ஒரு வாட்டி தரிசனம் பண்ணும்போது அப்படியே கரண்டியில் எடுத்து, ஒன்றுமே இருக்காது பாத்திரத்தில், வந்தவங்க நிறைய பேர் அவரை பார்க்க தரிசனம் பண்ணுறதுக்கு வருவாங்களாம். அவர் பார்த்த உடனே அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடணும் அப்படின்னு உள்ளே ஒன்றும் இருக்காது, ஒரு பாத்திரத்தை எடுத்துன்னு வருவாராம். பார்த்தா போட்டுட்டே இருப்பாராம்ல அதுக்கு வந்தது சாம்பார் சாதம். அது ஒரு ரொம்ப வியப்பான ஒரு விஷயத்தை அவரை பார்த்து, காண வேண்டும் எங்கள் கண்ணப்பனே அப்படின்னு ஆபேரி ராகத்தில் முதல் கீர்த்தனை அவரோடது அதுதான். அது தொடர்ந்து நிறைய பண்ணியிருக்கார் வாழ்க்கையில். அவருக்கு சில சம்பவங்கள் இதெல்லாம் வச்சு, அவருக்கு குரு ஸ்ரீ ராகவேந்திரன் மேலே அபார பக்தி. ஒரு தடவை கர்னூலுக்கு ஒரு கச்சேரிக்கு போயிருந்தார். 6:30 கச்சேரி ஆகணும். இவருக்கு ஒரு மந்திராலயத்துக்கு போயிட்டு குரு ஸ்ரீ ராகவேந்திரர் தரிசனம் பண்ணிட்டு அதுக்குள்ளேயும் வந்துடணும் கச்சேரிக்குள்ளேயும் அப்படின்னு கிளம்பி போகிறார். அங்கே தரிசனம் பார்த்துட்டு வெளில வரும்போது ரொம்ப நேரம் ஆயிடுது, பஸ்ஸை பிடிச்சி இங்கே வந்தால் 6:30 தாண்டி போயிடும் அப்படின்னு ஒரு பயம் வந்துடுது. ராகவேந்திர சுவாமியை வேண்டிட்டு அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்த உடனே கச்சேரி 7:30 போஸ்ட்போன் ஆகிடுது. இது அவருக்கே தெரியல, அங்கே போனோடனே பயங்கர ஆச்சரியம், ஐயோ நம்ம அவ பேர் வரப்போகிறதே அப்படின்னு பயந்துட்டு அங்கே போன சமயத்தில் கச்சேரியே ஏதோ ஒரு காரணத்துக்காக 7:30 மாறி போயிடுது. இவ்வளோ பெரிய வித்வானை நம்பி ஒரு கச்சேரியை கொடுத்துட்டு கரெக்டான நேரத்துக்கு வரலன்னா ரொம்ப, அதை விட வேறு எதுவும் பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி அவர் பயந்து போய் அங்கே வந்த உடனே இந்த மாதிரி கச்சேரி தள்ளி போனாலும் ரொம்ப சந்தோஷமாகி அவர் மேலே அன்னைக்கு ரொம்ப பக்தியாகி நம்மளை ஒரு கெட்ட பேர் அவ பேர் இல்லாமல் காப்பாற்றிட்டார் அப்படிங்கிற இன்னும் ஜாஸ்தியாக அவருக்கு ஏற்கனவே பக்தி இருக்குது. அதில் இன்னும் கொஞ்சம் நாட்டம் ஆகி ராகவேந்திர சுவாமி மேலே நிறைய கிருதிகள் தில்லானாக்கள் எல்லாம் பண்ணியிருக்கார். இந்த கருணை தெய்வமே கற்பகமே அப்படிங்கிற பாடல் பின்னாலும் ஒரு சின்ன கதை. இவர் ஹைதராபாத்தில் தான் முதல்ல ஆல் இண்டியா ரேடியோவுக்கு போனார். சரி, இங்கே குடும்பம் இருக்குது, அவர் அங்கே இருக்கிறதுனால கற்பகாம்பல் மேலே அவர் தியானம் பண்ணி எழுதின பாட்டு. அது வந்து இசை மேதை டி கே ஜெயராமன் அவர்கள் பிரபலப்படுத்தின ஒரு பாடல். மற்றதெல்லாம் இப்போது நாங்கள் பாட ஒரு ஒரு வெரி ஃபியூ சாங்ஸ், வெரி ஃபியூ காம்போசிஷன்ஸ் வில் ட்ரை டு அட்டெம்ப்ட். அவர் இயற்றிய வர்ணங்கள் 21, அது எல்லாமே தான வர்ணங்கள் தான். அதில் ஒரு 9 வர்ணங்கள் மற்றும் 6 அக்ஷரத்துலேருந்து தொடங்கி 14 அக்ஷரங்கள் வரைக்கும் எடுத்து
நவராக நவதாள வர்ணங்கள் அப்படின்னு அதுக்கு தலைப்பு வச்சு அது இப்போ அது ஒரு செட்டு. மற்ற எல்லாம் ஆதிதாளத்தில் நட வித்தியாசத்தில் பண்ணியிருக்கார். அவரோட வர்ணத்தில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டினா சங்கதிகள் இருக்கும், மத்தியம கால முக்தாயஸ்வரம், அருதி எல்லா ஃபஸ்ட்டு பல்லவியில் கண்டிப்பாக ஒரு அருதி இருக்கும், அருதி மாதிரி அந்த அமைப்பு இருக்கும் அந்த வர்ணத்தில். வரிசை கிரம லட்சண அருதி அப்படின்னு அவர் ஒரு கான்செப்ட் அவரோடது. என்ன ஒன்றும் கணக்கு ஒரு பிளான் இருக்கும், எத்துக்கூட சரண ஸ்வரங்கள் இருக்கு இல்லையா, அதில் கடைசி ஸ்வரத்தில் எல்லாத்துலேயுமே இருக்கும் கடைசியில் ஒரு பிளான், ஒரு கோர்வை மாதிரி ஒரு பிளான் எல்லா வர்ணத்துலேயும் அவர் பண்ணியிருக்கிறதுல. அது தவிர நவராக வர்ணம் அப்படின்னு ஒன்று பண்ணியிருக்கார். தாயை தயை பொறி அப்படிங்கிற வர்ணம் சாரங்கா ராகத்தில் அஞ்சு நடையில் ஒரே சாகித்யம்தான் அஞ்சு நடையில் பண்ணியிருக்கிறது. அதெல்லாம் என்னோடய தீசிஸில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போது ஜெம்பத்தாளத்தில் அமைஞ்ச ஸ்ரீ ரங்கநாதா அப்படிங்கிற வர்ணத்தை பாடுறோம். சுத்த தினியாசி ராகம். இதில் அந்த கடைசியில் வர எத்துக்கடை ஸ்வரத்தில் பேட்டர்ன் அந்த பிளான் இருக்கு, அது பாடும்போது நான் சொல்கிறேன் என்ன. Bye-bye.
இயற்றியது 20. எந்த தெய்வத்தையும் உடலை சிவன், முருகன், விநாயகர், குரு, ராகவேந்திரர், ஞானானந்தர், காஞ்சி மாமுனிவர் எல்லார பத்தியும் எழுதியிருக்க. அதுல அநேகமா எல்லா ஒரு இவர் சிட்டஸ்வர ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு நான் இன்டர்வியூ எடுக்கும் போது இவரை பத்தி சொல்ற எல்லாருமே ஏபி கோமலா அவர்கள், ஷியாமலா வெங்கடேஷன் அவர்கள், நிறைய பேரை நான் அந்த தீசிஸ்க்காக இன்டர்வியூ பண்ணியிருந்தேன். இன்ஸ்டண்ட்டாக ஒரு சிட்டஸ் ஒரு எழுதி கொடுப்பாரு, அவங்க அதை அப்படியே கொண்டு போய் ஆல் இண்டியா ரேடியோவில் ஸ்பாட்டில் கச்சேரியில் பாடிட்டு வர மாதிரி. ஸோ அது அது அந்த மாதிரி இருக்கிற ஒரு வர ஒரு கீர்த்தனையே இப்போ பாடுறோம். ரஞ்சனி ராகத்தில் அமைஞ்சது மிஷச்சாப்பு தாளம். நாதனை பண்ணிவார் Bye.
ஸ்ரீனிவாசன் சாருக்கு பிடிச்ச ஒரு லைட் மியூசிக் மாண்டராகத்தில் ஆதி தாளம். அஷ்டராக மாளிகை ஒன்று இயற்றியிருக்கார். அதில் எட்டு ராகங்களுக்கும் சிட்டை ஸ்வரம், எட்டு ராகங்களுக்கும் ராகமுத்ரை இருக்கும். அது ஒரு சின்ன சாம்பிள், அவரே பாடினது. இப்போ பிளே பண்ண ஃபோன் ஃபோன் பேசலாம்.
இது தீசிஸ்காகவே அவர்கிட்ட போய் அவர் பண்ணின பாடல்கள் நேரடியா ரெக்கார்ட் கொஞ்சமாக இருக்கிறதுனால அது அவ்வளோ கொஞ்சம் கட் பண்ணி. அடுத்தது அவர் இயற்றிய தில்லானாக்கள், 19 தில்லானாக்கள் இயற்றியுள்ளார். அதற்கு பேரே ஒரு வித்தியாசமாக வச்சுருக்கார், சம எடை தில்லானா அப்படின்னு. அந்த சரணத்தில் ஜத்தியும் ஸ்வரமும் வரும், அந்த எல்லாமே சம மாத்திரைகளாக. இது ஒரு 32, அது ஜதி ஒரு 32, ஸ்வரமும் ஸ்வரம் 64, இது ஸ்வரம் ஜதி 64 அப்படிங்கிற அந்த பேலன்ஸை அதில் அதை ஒரு புது யுக்தி ஒன்று பண்ணி அதுக்கு சம இடை தில்லானா அப்படின்னு பேர் வச்சுருக்காரு. ரொம்ப வராளியில் தில்லானா இல்லை அப்படின்னு நான் கேட்ட வரைக்கும் தெரிஞ்சுது, அவர் ஒரு தில்லானா அவர் வராளியில் பண்ணியிருக்கார். சம எடுப்பு அத்தீத்த எடுப்பு ரெண்டுத்தையும் அமைத்திருக்கார். இப்போ திஸ்ர சாப்பு திஸ்ர நடை கன்னட ராகத்தில் அமைஞ்ச ஒரு தில்லானாவை பாடி காட்டுறோம். ஜடுதீம் தகடதீம் தகடுதீம் நகரதானி தாம் தஜ
35 தாளத்தில் அலாரிப்பு பண்ணியிருக்காரு. அதில் கண்ட ரூபகத்தில் பாடி காட்டுறோம். ஜதீஸ்வரமும் 35 தாளங்களில் வெவ்வேறு ராகங்களில் ஏற்றியிருக்கிற அதில் மலைய மாருதம் அந்த ராகத்தில் பாடிக்கட்டும். கண்ட ஏக்கம் சரி கரே கபடனி சாரி
பயிருக்காக அதை பாடல எட்டு பண்ணியிருக்கார். ஆனா இப்போ டைம் கோசம் சப்தமும் மூணு பண்ணியிருக்கார். ஒண்ணு விட்டு வைக்கல. ஏழு மல்லாரி சப்ததாள மல்லாரின்னு பண்ணியிருக்கார். திஷ்ர திரிபுட்டை, சதுஷ்ர திரிபுட்டை, கண்ட திரிபுட்டை, மிஸ்ர திரிபுட்டை, சதுஷ்ர மட்டியம், சதுஷ்ர அட, சங்கீர்ண திரிபுட்டை. இதுக்கு எல்லாத்துக்கும் அவங்க பின்னால நாதசுர தவில்காரங்க வாசிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் கோர்வையும் பண்ணியிருக்கார். இது எல்லாமே என்னோட தீசிஸ்ல பதிவு பண்ணியிருக்கேன். அதுல சங்கீர்ண திரிபுட்டையில மல்லாரி. நடந்தது. அடுத்தது அவர் திரை உலகத்துல 55-60 ஆண்டு வாசிச்சிருக்கார். அதை பத்தி இந்த வீடியோ ஆடியோ பார்க்கலாம். Thank you.
திரு மதுரை டி ஸ்ரீனிவாசன் அவர்கள் அவரே பாராத விதமா 1954 எதிர்பாராதது அப்படிங்கிற படத்துல செவாலிய சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த படத்து வழியா அவர் அறிமுகமானார். அதுலேருந்து தொடங்கி சமீபமா வந்த ஒளியின் ஓசை அப்படிங்கிற படம் வரைக்கும் அவர் வாசிச்சிருக்கார். இவர் நிறைய, அதாவது மோஸ்ட் ஜாம்பவான்கள் அப்படின்னு அந்த திரை உலகத்தில் இருக்கிற எல்லா டைரக்டர்கிட்டையும் இவர் வாசிச்சிருக்கார். அந்த அனுபவம் இவருக்கு உண்டு. ஜிஆர் டு ஏஆர், சுருக்கமாக சொன்னால் ஜி ராமநாதன் அவர்கள் அவரோட தொடங்கி ஏஆர் ரஹ்மான் ஆஸ்கர் அவார்டு விருது வாங்கின ஏஆர் ரஹ்மான் வரைக்கும் வாசிச்சிருக்கார். ஒரு சில பேரை மட்டும் குறிப்பிடுறேன். திரு எம் பி ஸ்ரீனிவாசன் அவர்கள், திரு எல் வைத்தியநாதன் அவர்கள், திரு எம் எஸ் விஸ்வநாதன், திரு கே வி மகாதேவன் அவர்கள், திரு சங்கர் கணேஷ் அவர்கள், திரு தேவா அவர்கள், திரு டி ஆர் பாப்பா அவர்கள், எஸ் ஏ ராஜ்குமார் அவர்கள். தமிழில் மட்டும் இல்லை, தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இப்படி எல்லா மொழிகள் படத்துலேயும் அவர் வாசிச்சிருக்கார். நிறைய படங்கள், பாட்டுகள் எல்லாம் விருது கிடச்சிருக்கு. கன்னடத்தில் ராஜ்குமார் அவர்கள், சந்திரலேகா அவர்கள், ஹம்சலேகா அவர்கள். தெலுங்கு படத்தில் எஸ் ராஜேஸ்வர் ராவ் அவர்கள், ஹனுமந்தராவ் அவர்கள், ஆதி நாராயண ராவ் அவர்கள், சுசர்ல தட்சிணாமூர்த்தி அவர்கள், திரு எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள், திரு எம் எம் கீரவாணி அவர்கள், சலபதி ராவ் அவர்கள், மாதவபெத்தி சுரேஷ் அவர்கள். ஒரு சிலர் தான் நான் ஒரு சில பேர் தான் குறிப்பிட்டிருக்கேன். இவரோட இவர் இயற்றிய தில்லானா கூட மயூரி அப்படிங்கிற படத்தில் வந்திருக்கு. இப்போ அவரால் ஹிட்டான சில பாடல்களை ஒரு ஜஸ்ட் ஒரு இதை பார்ப்போம். இதுதான் முதல் முதல் படத்தில் வாசிக்கும். மகாலட்சுமியே என் வீட்டில் என்றும் அவ
வள்ளாட்சி. எனக்குள் ஒருவன் அப்படிங்கிற படத்துல மேகம் கொட்டட்டும். இப்போ சில வீடியோக்கள் பார்ப்போம். அந்த 3 நிமிஷத்துக்குள்ள நம்மளை சந்தோஷப்படுத்துற ஒரு விஷயம் அந்த பாடல்கள். நின்று போக வேண்டும். தேகம் எங்கும் மோகம் வந்து யாகம் செய்யும் நேரம் நேரம் தாயே இங்கு நீயே வந்து தண்ணீர் ஊற்ற வேண்டும் வேண்டும். மனதில் உனது ஆதிக்கம் இளமையின் அழகு உயிரை பாதிக்கும். திலகம் இரவை சோதிக்கும் கனவுகள் விரியும் வரையில் நீடிக்கும். ஆசை என்னும் புயல் வீசி விட்டதடி ஆணிவில் வரையில் ஆடிவிட்டதடி காப்பாய் தேவி காப்பாய் தேவி ஐயோ
இதுல ஆக்ட் பண்றவர் அவரோட அப்பாவா ஆக்ட் பண்றவர் கல்பனா ராகவேந்தர். அப்பா குரல் கொடுத்தது சார். இது மதுரை டி ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய குரல். இந்த படத்திற்கு நேஷனல் அவார்டு கிடைச்சது. சில பாடல்கள் நமஸ்தே.
வாசிக்கிறது சாக்ஷாத் மதுரை டி ஸ்ரீனிவாசன் அவர்கள். தாய் மூகாம்பிகை திரிபுர சுந்தரியே திரிசூலி நிரந்தரியே திரிபுர சுந்தரியே திரிசூலி நிரந்தரியே ராஜ பார்வை அப்படிங்கிற படத்துல அந்திமழை பொழிகிறது அப்படின்னு ஒரு பாட்டு, அதில் வெறும் சாப்பு தான் அழகே. அந்த பாட்டில் ராஜா சாரும் இவரும் ரெக்கார்டிங் தியேட்டரில் இந்த பாட்டுக்கு ஏதாவது வாசிங் ஒண்ணா இவர் கேட்க என்ன வாசிக்கட்டும் அப்படின்னு சார் கேட்டார். ராஜா சார், சீனா குட்டி சீனா குட்டி சீனா குட்டின்னு வாசிச்சுட்டே வா, சரியா வாங்க சரியா இருக்கும் அப்படின்னு சொன்னார். அந்த சீனா குட்டியை இப்போ கேட்போம். அந்திமழை பொழிகிறது ஒவ்வொரு துளியிலும் முன்முகம் தெரிகிறது. அந்திமழை பொழிகிறது ஒவ்வொரு துளியிலும் முன்முகம் தெரிகிறது. இன்னைக்கும் கேரளால ஹரிவராசனம் அப்படின்னா எல்லாருக்குமே பக்தி வந்துடும். இல்லாதவங்களுக்கு கூட 30 வருஷமா இதாக ஒலிக்கிறது. ஹரிவராசனம் விஸ்வமோகனம் ஹரிதத்ரீஸ்வரம் ஆராத்ய பாதுகம் ஹரிவிமர்தனம் நித்யநர்த்தனம் ஹரிஹராத்மஜம் தேவமாஸ்ரயே. இந்த திரைப்பட பாடல்கள் அப்படின்னாலே நம்ம 3 நிமிஷம் கேட்குறோம், 4 நிமிஷம் கேட்குறோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, சந்தோஷத்தோடு வீட்டுக்கு போகிறோம். அதுலேயே நமக்கு உண்டான நவரசங்களும் கிடச்சிடுது. ஆனால் அந்த 4 செவத்துக்குள்ளே ஒரு ரெக்கார்டிங் தியேட்டருக்குள்ளே என்னெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருக்காங்க, ஒரு சின்னதாக ஒரு ஒரு குச்சியால் தட்டுறது கூட அதில் ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வராங்க. ஆனால் அதெல்லாம் பப்ளிக்குக்கு தெரியாது. ஜஸ்ட் ஒரு பாட்டு கேட்கும்போது அது கூர்ந்து கவனித்து அந்த இசை தெரிஞ்சவங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பற்றி தெரிஞ்சவங்க மாத்திரம்தான் அதை புரிஞ்சிக்க முடியும். அப்படி ராஜா சார் அவர்கள் வந்து இந்த மிருதங்கத்தை வந்து பல கோணங்களில் வச்சு, கோணங்கள்னால் 2 மிருதங்கம் 1 மிருதங்கம், வெறும் சாப்பு, வெறும் தொம், வெறும் நம், இந்த மாதிரிலாம் பல பாட்டுகளில் அவர் புதுசாக அவரோட இம்ப்ளிமெண்டேஷன் அதெல்லாம் அதுக்கெல்லாம் ஈடு கொடுத்து சார் வாசிச்சிருக்கார். அந்த மாதிரி பாடல்களை இப்போ பார்ப்போம். இந்த பாட்டுல இந்த கிளிக் வாசிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த திரைப்பட ரெக்கார்டிங்ஸ்ல அப்படியே பீட் மாதிரி போயிட்டே இருக்கும், அது ரிதம் பாக்ஸ் மாதிரி இருக்கும். ரிதம் பாக்ஸே வேண்டாம், சாரோட மிருதங்கம் அப்படி இருக்கும். அதை இப்போ கேட்கலாம். ராஜா சார் எல்லா முக்கால்வாசி பாட்டுல பாட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஒரு தனி கொடுப்பார். இவர் வாசிக்கிற
வாசிக்கிற ஒரு வாத்தியத்து மேல அவருக்கு ஒரு நம்பிக்கை. அந்த மாதிரி ஆயிரம் தாமரை மொட்டுக்களே அப்படிங்கிற பாட்டில் முதல்ல ஒரு ஜதி வரும். தாம் கிட்டத்தக்க தின் தின்னா, தத கிட்டத்தக்க தின் தின்னா, தாம் கிட்டத்தக்க தத கிட்டத்தக்க தக தின் தக தின் தின்னா, தா தின் தின்னா, ததிம் 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 தா தின் தின்னா, ததிம் 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 தித் தங்கிருதம் திரக்கிடுதம் தித் தங்கிருதம் திரக்கிடுதம் தித் தங்கிருதம் தித் தங்கிருதம் தாங்கிறது திரக்கிறது தாங்கிறது திரக்க அப்படி வரும். எனக்கு அவ்வளோ அழகாக சொல்ல வரல. அந்த பாட்டை இப்போ கொஞ்சம் பார்ப்போம். Thank you, sir. நாதம் எழுந்ததடி அப்படிங்கிற பாட்டில் விஎஸ் நரசிம்ஹன் சார் வாசித்தார். ராஜா பாட்டில் வீணை பார்த்தசாரதி சார் அதை கேட்போம். சார் கூட பாடல்ல காதல் மயக்கம் புதுமை பெண் படத்திலிருந்து இதுல மூணு மிருதங்கம் வச்சுட்டு சரிமா மாரிசா அப்படின்னு மாத்தி மாத்தி வரும். அதை கொஞ்சம் கேட்போம். அப்படிங்கிற பாடல் பொன்மேகலை அப்படிங்கிற படத்தில் கல்பனா ராகவேந்தர் அவர்களும் அவருடைய சிஸ்டர் பிரசன்னா அவர்களும் பாடியிருக்காங்க. அதுக்கு சார் வாசிச்சு ரீசன் வந்து எங்களுக்கு எங்கள் குருவோட சேர்ந்து ஒரு நாங்கள் வந்து திரைப்பட பாடகர்களாக இருந்தாலும்
எங்கள் குருவோடு சேர்ந்து எங்களுக்கு ஒரு ஒரு ரெக்கார்டுன்னு சொல்லி சொல்லிக்கிறதுக்கு உண்மையாக என் லைஃப்பில் இது ஒன்று தான் இருக்குது. இட்ஸ் ஆக்சுவலி அ சேட் பார்ட், பட் ஸ்டில் ஐ ஃபீல் ஐ எம் லக்கி. அது வந்து அந்த அந்த ஒரு பாக்கியத்தை வந்து நான் பெரியவா முன்னாடி அதை வந்து ஷேர் பண்ணிக்கணுங்கிற அந்த ஆசையில் தான் இந்த பாட்டு எடுத்தேன். இல்லைன்னாக்க அது எடுக்கிறதுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. இது மொத்தமுமே ஒரு 5 வருஷ காலமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்த ஒரு விஷயம். என்னோடய தீசிஸ்க்காக டாபிக் தேடும்போது என்னுடைய கணவர் தான் சாரை பற்றி எழுதலாம், அவரோட பாட்டு எடுத்து பண்ணலாம் அப்படின்னு ஆலோசனை கொடுத்து அண்ணிலேருந்து அங்கே போய் இதெல்லாம் சேகரித்து என்னால் முடிஞ்சது எனக்கு இவ்வளோதான் தெரியும். அதில் இருக்கிறதே கொஞ்சம் சிரமப்பட்டு அவரை பற்றி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி தீசிஸாக வெளிவந்தது. நவம்பர் 2 வந்தது வெளியில், அன்றைக்கி தான் அவார்ட் பண்ணாங்க. அதுக்கு ஜஸ்ட் ஒரு 4 பேக் தான் அவர் தவறி போனார். உண்மையிலேயே கொஞ்சம் பாக்கியம் கம்மியாக இருந்தது அந்த ஒரு விஷயத்தில். ஆனால் அவர் உயிர் பிரியறதுக்கு முன்னால் இந்த தீசிஸ் அவர் பார்த்தார். பார்த்துட்டு என்னோடய வைவாக்கு அவர் வரணும் அப்படின்னு ரொம்ப பிரயத்தனப்பட்டு ஒரு 2 முன்னால் வரணும்னு அவர் ரொம்ப ஆசைப்பட்டார். ஆனால் வர முடியலை அப்படிங்கிறது ரொம்ப மனசுக்கு சங்கடமான ஒரு விஷயம். இப்படி ஒரு 50 காலம் கர்நாடக இசை, திரை இசை, பரதநாட்டிய நிகழ்ச்சிகள், கலப்பிசை, கலப்பிசை ஃபியூஷன் மியூசிக் அப்படிங்கிறது நம்ம நாட்டை அடுத்த நாட்டோடு சேர்ந்து நம்மளோட மியூசிக்கை கலந்து பண்ணுறது, ரிவர் ரிதம், ஷாக்கு ஹாச்சி ஜான் கேழன் நெப்டியூன் அப்படிங்கிறவரோட டைரக்ஷனில் நடந்தது, நத்திங் பட் விண்ட், ஹவு டு நேம் இட், ஜங்கிள் புக், பேசேஜ், ஓஹியோ பேலே குரூப், இந்த மாதிரி நிறைய ஃபியூஷன்ஸ் எல்லாம் அவர் வாசிச்சிருக்கார். இதை தவிர டிவோஷனல் சாங்ஸு, 1000 டிவோஷனல் சாங்ஸ் வாசிச்சிருக்கார். புகழேந்தி சார் அவருடைய இசையமைத்த பக்தி பாடல்கள் எல்லாத்துக்குமே மதுரை டி ஸ்ரீனிவாசன் அவர்கள் தான் வாசிச்சிருக்காரு. கே வி மகாதேவன் அவர்கள் இசையமைத்த பக்தி பாடல்களுக்கும் மொத்தம் இவர் தான் வாசிச்சிருக்கார். பத்ராச்சல ராமதாஸ், அன்னமையா போன்ற திருப்புகழ் போன்றதுக்கெல்லாம் சார் வாசிச்சிருக்கார். இவர் ஒரு பன்முக கலைஞர் அப்படின்னு சொன்னால் மிகை ஆகாது. நம்ம கர்நாடக இசைக்கும் திரை இசைக்கும் ஒரு பாலமாகவும் ஒரு முன்னோடியாகவும் அமைந்தது ரொம்ப சிறப்பு உரிய ஒரு விஷயமா இருக்கு. இவ்வளவு நேரம் பேசியதெல்லாம் அவரோட இசையை பற்றி தான், வாசிப்பை பற்றி தான். இதையும் தாண்டி அவர் ஒரு மனிதநேயர் அப்படின்னு படிச்சிருக்கோம். உண்மையாக ஒரு மனிதநேயர், எப்போ போனாலும் யார் போனாலும் லய சம்பந்தமாக எந்த விஷயம் அவர்கிட்ட கேட்டாலும் அது சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி புத்திசாலியாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இல்லைன்னு இல்லை உடனே அதை சொல்லி கொடுக்குற ஒரு பெரிய ஒரு சுபாவம். ஒரு சின்ன கவிதை அவரை பற்றி ஒருத்தர் எழுதியிருந்தார், அதுலேருந்து 2 படிக்கிறேன். காலனின் மண்டபத்திற்குள் காலடி வைத்தும் எதிர்கொண்ட யமதர்மனையும் மனமுவந்து மகாராஜனாய் இரு, தீர்காயுசடின் இரு என்று வாழ்த்துவார் அப்படிங்கிறது ஒரு சத்தியமான விஷயம். யார் எப்போ போனாலும் மகாராஜனா இரு. ஸ்ரீதர் அவர்கள், யார் எப்ப போனாலும் மகாராஜனா இரு, தீர்காயுசா இரு. இதை தவிர நான் எதுவுமே 5 கேட்டதில்லை. நிறைய விஷயம் இருக்கு எனக்கு சொல்ல தெரியல இதுக்கு மேல. ஒரு சிறந்த ஒரு மனிதர், ஒரு வித்வான் கிட்ட நானும் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய பாக்கியம் அப்படின்னு நான் கருதுகிறேன். இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த ராமகிருஷ்ணன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. முதன் முறையாக நான் இந்த மாதிரி ஒரு பெரிய ஆடியன்ஸை பார்க்குறேன், பெரிய வித்வான்கள் முன்னால் நான் பேசுகிறேன், ஏதாவது தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சுக்கணும். நன்றி, நமஸ்காரம். I take this opportunity to first actually thank Mahaka. Edukna idu avaloda thesis, avaloda oru, she is the main person in this program. I mean D.A. Srinivasanna and Mahaka. ஆனால் மகாக்கா வந்து இந்த பர்ஃபார்மன்ஸில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப வருஷமாக சீனா குட்டி சார்கிட்ட நீங்கள் கற்றுக்கிட்டு சின்ன வயசுலேருந்து
இந்த ஒரு ட்ரிபியூட்டை வந்து நான் சாருக்கு பண்ணும்போது டெஃபினட்டாக நீங்கள் கூட வந்து பாடணும் அப்படின்னு ஷீ ஹாஸ் கிவன் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி டு சிங் ஃபார் மை குரு ஐம் ஸோ ஸோ ஹாப்பி அண்ட் ரியலி தேங்க்ஃபுல் அண்ட் தேங்க்ஸ் டு மை ஹார்ட் இங்கே எல்லோருக்கும் நமஸ்காரம். நாங்கள் அவரோட சீடர்களாக இங்கே எங்களுடைய அனுபவங்களும் பற்றி ஏதோ ஷேர் பண்ணிருந்தோம். பட் அவரை ரொம்ப ரொம்ப விரும்பிய மகாமேதைகளெல்லாம் இங்கே இருக்கீங்க. உங்கள் திருவாய் வழியாக சார் பற்றி ஓரிரு அம்சங்கள் ஏதாவது வந்தால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். தயவுசெய்து இங்கே வந்து நீங்கள் பேசணும் கண்டிப்பாக. ஸ்ரீ குருவாயூர் துரை சார், மகாலியா என்ன கொஞ்சம் லேட்டாக பேச சொல்லுவா நினச்சிட்டு இருந்தேன். இனிய முதல்ல பேச சொல்லிட்டோம். இப்போ அவருடைய திறமையோ அவருடைய யோகியதையோ அவருடைய கற்பனைகளோ அதெல்லாம் இப்போ இருக்கிற அடுத்த ஜெனரேஷன் இருக்கிறவா ரொம்ப ரொம்ப பெரிய தெரியும். லைக் நரசிம்மன் பார்த்தசாரதி கொஞ்சம் பழைய சமாச்சாரத்தை ஞாபகப்படுத்தி சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறதுனால பார்த்தசாரதி அப்பா கூட இணைக்கிறேன். நானும் ஸ்ரீரங்கட்டி நிறைய வாசிக்கணும். அதனாலேருந்து நாங்கள் பழக்கம் ராகவன் சார். சரி ராகவன், ஆமாம் செட்டி பாபு. நான் ராகவன் சார் குழந்தை வேணாம், நமக்கு ஒத்தான் தெரியும் வயசாகத்தின். ஸ்ரீனிவாசன் அவர்கள் அவருடைய வாழ்க்கையில் அவர் சின்ன குழந்தை சின்ன வயசில் இருக்கும்போது அவருடைய அந்த வயசில் காதல் கிடக்க போட்டுருப்பார் அழகாரவர் ரொம்ப இங்கே. He was only that time maybe 18 or 19 or 20 maximum. அப்ப அவர் வாசிப்ப கேட்டு அவரு பிடிச்சு வச்சு வச்சு கையில வச்சுக்கிட்டு எல்லா கட்சியும் நிறைய பாட்டிருக்கா சுயபங்க சிஸ்டர்ஸ், அது கூட சந்தேகம் இல்லை. அது ரொம்ப தெரியாது. அது எதுக்கு நான் குறிப்பிட்ட சில சப்ஜெக்ட் சொல்கிறேன்னு சொன்னாக்கா அவர் பாஷ் அவர் சரி நான் எப்போ பார்த்து பார்த்தாலும் சின்ன குட்டி அதுலேயும் இருக்க மாட்டான். இங்கே போகிற இங்கே போகிற ரொம்ப பிஸி ஆர்டிஸ்ட் ஆர் தி கான்சர்ட்ஸ். ஸோ பை சான்ஸ் நானும் வரும் ரொம்ப பக்கத்தில் அதுலேயே குடி இருக்க முடியாத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு பாக்கியம் ஃப்ரம் 1954 ப்ராடிங்ஸ் ரோட் இஸ் ரவுண்ட் ஷாட் பட் ரோட் நோ இட் வாஸ். அப்போ எங்காத்துக்கு பிஎஸ்எஸ் ஸ்கூல் நேரம் இது இருக்கேன் வர வித்வங்கள்லாம் இது காப்ஸ் அவ்வளோ வருவேன் ஓப்பனாக இருக்கேன். அவ்வளோ ஐ மீன் அவ்வளோ பெரிய வித்வங்கள் அதுக்கு எங்காத்துக்கு தான் வருவான். இப்போது ஜஸ்ட் ஆப்போசிட் அதுக்கு அடுத்த வீட்டு தான் மதுரை ஸ்ரீனிவாசன் இருந்தார். இப்போ அப்போ அவருடைய அப்பா அம்மா அவெல்லாம் எனக்கு ரொம்ப ஆத்மார்த்தமாக இருப்பான்.
நான் அவள் தான் நினச்சிக்க முடியும். அவள் ரொம்ப பேருக்கு தெரியாதுங்கனால ரொம்ப ஆச்சாரமானவர் அவ அப்பா. அதே மாதிரி அவ பெரிய அண்ணா வெங்கடேசன் அருமையாக பாடுவன் ஃபஸ்ட் கிளாஸ் வித்வான். அதே மாதிரி அடுத்தது சேகரமன். ஆமாம் கிருஷ்ணாமி கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணன் கூப்பிடுவோம் கரெக்டா. அதுக்கப்புறம் நான் எதுக்கு தேனா அவருடைய கல்யாணத்துக்கே நான் தான் வாசிருக்கேன் பக்கத்துலேயே அதில் அஞ்சு வீடு தள்ளி திண்டுக்கல் எஸ்பி நடராஜன் நினைக்கிறேன். ஐ ப்ரூட் இந்த ஃபோட்டோ இருக்கா இல்லையோ ஐயோ. அப்போ அதுக்கு பேச ஆரம்பிச்சுட்டா அந்த நாள் எங்களுக்குள்ள ஒரு சம்சர்க்கம் கிடச்சது. எதை டவு சிந்தேன் அடுத்த வந்தாரு என்ன துறை என்ன பண்ணலாம்னு சொல்லி எங்கிட்ட பேச பண்ணிட்டு இருப்பார். அப்போ அப்படி இருக்கும்போது நாங்கள் ரொம்ப சங்கீதத்தை பற்றி பேசினதுனாலே கிடையாது. என்ன அப்படி எங்கள் எங்கள் அப்பாட்ட எங்கள் அப்பாட்ட எப்போ போதாலும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருப்போம். ஏய் நீ ரொம்ப நல்லா இருப்பேன் ம் முக்கியம் அதான் இருக்கு அப்படி சொல்லிவிடுவார். நான் அவருக்கு சாவித்ரி கணேசன் கச்சேரியை ஒத்துக்கிண்டு அதை கேன்சல் பண்ண எங்கேயோ போண்டி இருந்தது அக்கௌண்ட். அப்போது அந்த ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டில் போயிட்டாள் சாவித்ரி சாவித்ரி கணேசன். அப்போ நான் முடியாது சொல்லி நான் சீன குட்டி தான் ஏற்பாடு பண்ணி அனுப்பிச்சேன். அப்படின்னா அவர் நேர எப்போ கச்சேரி கிளம்பினாலும் முதல்ல எங்கள் எங்கள் அப்பா எங்கள் அப்பாட்ட அதுக்கு வந்து நமஸ்காரம் பண்ணி தான் போவான். அப்படி நமஸ்காரம் பண்ண உடனே அவர் பார்த்துட்டு எங்கள் அப்பா கொஞ்சம் ஜோசியம்லாம் தெரியும். அவர் நிறுத்திட்டு ம் கொஞ்சம் சரி ஆத்திர கிளம்புறேன் சரி போயிட்டோம் எல்லாம் சரியா சரியாக்க போயிட்டுவான் ம் என்ன இப்படி சரி பரவாயில்ல போயிட்டு பரவாயில்ல பரவாயில்ல போயிட்டுவான் இப்படியே நூறு சொல்லிவிட்டேன். எதுக்கப்போ எங்கள் அப்பா அப்படி சொன்னது எனக்கே தெரியல. அப்புறமா மறந்தான் மறந்த பேப்பரில் இது எஸ்கேப் அண்ட் இது வயலின் வயலின் திருப்பாபு ராஜமியன் நாய் கேம் ஃப்ரம் பெங்களூர் அந்த ஒரு ரேஜ் வாஸ் வெரி சேட் அந்த சிவகுட்டி அப்புறம் பத்து பார்த்து பேசிகிட்டு இருந்தோம். எங்கள் அப்பா அவ்வளோ தூரம் அவனை ப்ரெஸ் பண்ணியிருக்கேன் திரும்ப ஆசீர்வாதம் வாங்காமே போகிறது இல்லையா. அவரை பற்றி இவ்வளோவெல்லாம் பேச முடியும் அவருக்கு அந்த பவ்யம் அந்த அந்த காலத்தையும் இருக்கு ரொம்ப அழுத்தமாக ரொம்ப அழுத்தமாக ஏதோ எப்படி தோதிட்டாலும் ஒன்று ஆற்றுக்கு வந்து எங்களை வாட்டி சொல்லி வாசி வாசி சொல்கிறோமா நீ வாசி நீ மெய் பயணியாச்சே நான் தான் பண்ணி ரெண்டு பயணிடா அப்படி பாரு அடிக்கடி எது பார்த்துட்டா நம்ம மாற்றி வாசிக்கணும்னு சொல்லிட்டு அப்படி நாங்கள் அவ்வளோ ஆத்மார்த்தமாக இருந்தோம். எதை பண்ணாலும் சரி எந்த நிகழ்ச்சிக்கு வாசாலும் சரி எந்த உற்சவங்களை பார்த்தாலும் சரி தொள்ளையா தொள்ளையா கூப்பிடுறேன் செல்லம்மா செல்லம்மா அப்படி நாங்கள் ஒரு சங்கீத வித்வாங்கலேயே கொஞ்சம் தனிப்பட்ட ஒரு ஆளவர். வாழ்க்கையில் ரொம்ப கொஞ்சம் கூட கவலைப்பட்டதே கிடையாது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது எல்லாம் பகவான் பார்த்துக்கோ எல்லாம் இல்லை சரியாக இருக்கு எல்லாம் கொண்டு எல்லாம் பார்த்துக்கோ இப்படி சொல்லியே எவ்வளவு வர்ணங்களும் இவ்வளவு தில்லாநாக்களும் இவ்வளவு மல்லாரியும் நாயக்கு எனக்கே தெரியாது எல்லாம் தினமும் இவ்வளவு எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கா சொல்லி அப்பேற்பட்ட அவர் வந்து பல சினிமாக்கள் நாங்கள்லாம் அந்த நாளும் அந்த நானும் நாகப்பன் மிருதங்க வாசிச்சிருந்தேன் தெரியும். அவன் நானும் நானும் தான் நிறைய வாசிப்போம். அப்போ தான் ராஜேஸ்வரோட அப்போது ஒரு சிறப்படம் வந்தது. அப்போது வந்து நான் யூஸ்வலி நாங்கள் டபுள் டபுள் மிருதங்க வாசிப்போம். அவர் ராஜி சைக்கிளில் வருவான் நாகப்பன் அதுக்கு இது நாகப்பன் அப்போ அப்போ தான் சீன குட்டி கிட்ட பேசிட்டு போயிருக்கான் ஒரு மிருதங்க எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம்ப்பா ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் பிரதங்க பஸ்ஸாக வாசிப்பா நம்ம சொன்னால் கேட்பாள் பயன் நீ சொன்னால் கண்டிப்பாக கேட்பார் சொல்லி ராஜேஸ்வரர்கிட்ட போய் சொல்லி நாங்கள் சொல்லி இவரை சேர்த்து விட்டுட்டு போவோம்.
அவர் கேட்டு ஏன்டி இந்த பாகவாசனர் என்ன எனக்கு தெரியுது என்ன அத்தையே விழிச்சு என்ன அல்லா பாகவா சொல்லி நிறைய ஐடியா ஐடியாக்கள்லாம் சொல்லி வாசிக்க இல்லைங்களே ரொம்ப என்கரேஜ் பண்ணு ராஜேஸ்வரம் அப்பேற்பட்ட ஒரு மகா ஜானசர் மகா வித்வான் அந்த காலத்தில் அவ்வளோ பெரிய வித்வான் அவர்கிட்ட தான் சிண்டா இருந்தார் நம்ம எல்கிஷன் ராஜகோபால் அவர்களாக இருந்தார் அவருக்கு தெரியாத ஒன்றுமே தெரியல தெரியாத அவருக்கு தெரியாத ஒன்றுமே இல்லை ராஜேஸ்வரம் அதுலேருந்து நாங்கள்லாம் சேர்ந்து நிறைய நிறைய படங்களில் சேர்ந்து டபுள் படங்கள் நிறைய வாசிக்கிறோம் நிறைய பழையாறு படங்கள் நிறைய தேவராஜன் மாஸ்டர் தேவராஜன்கிட்ட விஜயபாஸ்கர் இல்லை வரக்க முடியுமா இந்த லட்சுமணன் துருவன் இல்லை இல்லையா லட்சுமணன் ஆ எப்படி வாசிப்பா வாழலாம் எங்கெல்லாம் எங்கள் கேங்கை வாழலாம் அதனால ஓ அப்படிலாம் நிறைய படத்தில் வாசிக்கிறதுனால என்னையை பற்றி சொல்கிறதுக்கு என்ன உண்டான ஒரு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது இல்லாட்டி நான் யூஸ்வலாக பேசுகிறதாகவும் இருக்கல எல்லாம் குழந்தைகள பிள்ளையும் குழந்த நெசவே குழந்த ஹி வாஸ் வெரி யங் ஐ நோ என்டையர் தேர் ஃபேமிலி அவள் குழந்தையில அப்படி வாசமா நரசிம்மன் வரல அவன் பாஷப்பட்டு போட்டுருக்கா சொல்ல அவ்வளோ ஒரு ஞானம் குழந்தையில ஞானஸ்தான் இப்போது சப்ஜெக்டுக்கு பல காரியங்கள் அவரை பேசும்போது இந்த வாயை ஒரு வாட்டி எங்காத்துக்கு அந்த வாயின்னு சொல்லிட்டார் இங்கேருந்து மாற்றி நான் அவ்வளோ தூரம் போக முடியாது அவருடைய கல்யாணத்துலேருந்து அவருடைய லைஃப்பில் கூட இருந்து அவருக்கு கூட நாங்களும் ஒரு அண்ணா சாமி மாதிரி தான் பழகிருக்கோம் ஸ்நேகிதாராக நாங்கள் பழகவே இல்லை எங்கள் அப்பா அவள் எங்கள் அக்கா எல்லோரும் ஸ்ரீவாசம் சின்ன குட்டி அவ்வளோ பிரீதி ஜாஸ்தி எல்லோருக்கும் அதில் அவருடைய யோக்கியத்தை அவர் என்ன பண்ணுறது இதில் இந்த குழந்தை சொன்னதுக்கப்புறம் தான் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே புரியுது எல்லோரும் மேதா மேலாசெல்லாம் கையில் சொன்னிருக்கா ஆஹா நம்ம வெறும் ஃப்ரெண்டாக தானே போயிட்டோம் என்ன காரியங்கள் சும்மா இருக்கிறத இப்படிலாம் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து இந்த இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் ஒரு ஆடியன்ஸுக்கு எதிராக ஒரு லைவ் வித்வான் இவ்வளோ காரியங்களும் பண்ணியிருக்காங்கிறத தெரியப்படுத்த முடியாத ஒரு சந்தர்ப்பத்தை ராமகிருஷ்ணன் கொடுத்துருக்கேன் அதை பார்க்க முடியாது என்ன கூப்பிட்டு அவர் நினச்சிருந்தேன் அது சரி உண்மையை சொல்லவும் இல்லையோ என்ன நீ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கு என்ன இதுக்கெல்லாம் கச்சேரி திருப்பி நாளைக்கு கச்சேரி இல்லை நான் சொன்னேன் ஸ்ரீ பின்ன இல்லை சீன குட்டி பற்றி என்ன வார்த்தை தெரிஞ்சோ கண்டிப்பாக நான் வரேன்ட்டேன் என்ன வேறு ஆளாக இருந்தேன் இது வந்துருக்க பண்ணேன் ஏன்னா அவ்வளோ பிஸி கொஞ்சம் இருந்தேன் ஆனால் சீனா குட்டியை பற்றி எல்லாம் ரெண்டு ரெண்டு வார்த்தை பேசுகிறோம் ஏதாவது அவர் அவரை ஞாபகப்படுத்திக்கிறோன்னுக்கா இட்ஸ் எ புண்ணியம் இது பாக்கியம் உடன்பெறாத சகோதரர்கள் அப்படி பண்ணிருக்கோம் அது அப்பா அம்மா நல்ல நினைக்க இதெல்லாம் பிக்சர் மாதிரி மனசில் அவரை பற்றி ஞாபகப்படுத்தி பேச சொல்லிருக்கிறது சந்தர்ப்பம் கிடைச்சதை பற்றி ரொம்ப பெருமை பண்ணுறேன் அவர் குடும்பத்தாருக்கும் அவர் குழந்தைகளுக்கும் வாமன எல்லோருக்கும் என்னுடைய அதைத்தான் சொல்லணும் அதை ஆசீர்வாதம் சொல்லணும் தவிர என் மனசை விட்டா எல்லாருமே எப்பவுமே இருக்கா அதான் இப்போ ஏன்னா குடும்பம் எனக்கு ரொம்ப வண்டி போகுது இன்னொரு மனதுக்கு சேர்ந்தால் இவ்வளோ பேச முடியாது ஏன்னா அவர் நானும் அவ்வளோ திக்னஸ் அவரை பற்றி இருக்கு நிறைய சொல்ல வேண்டியிருக்கு இவ்வளோ காரியத்தை பண்ணி இது நமக்கு எல்லாம் தெரியும்படியே பண்ண ராமகிருஷ்ணனுக்கு இன்னும் இன்னும் மீண்டும் ஒரு நன்றியை சொல்லிக் கொண்டு மகா வந்து சரியான வேதம் அடையவா லயத்தில் தீசிஸ் பண்ணி இவ்வளோ விழு தூரம் நுழைஞ்சதில் யூ சூஸ் எ ரைட் பர்சன் எனக்கு நீ பண்ணுறது இது சிவாக்குட்டி பற்றி பண்ணுறதில்ல நான் பெருமை பண்ணுறேன்
நன்றி தெரிவித்து நமஸ்காரம். நாதபிரம்மம் ஸ்ரீ வி வி சுப்பிரமணியம் சார் எல்லாருக்கும் நமஸ்காரம். ரொம்ப அப்ரோப்ரியேட் பர்சன் சொன்னால் நரசிம்மனை பேச சொல்லியிருக்கணும், அதுக்கப்புறம் என்ன பேச சொல்லியிருந்தால் சரியாக வந்திருக்கும். ஏன்னா நான் வந்து நரசிம்மனோட ஃபேனு, அவர் கூடயே சீனா குட்டி சார் இருந்திருக்கார். அப்போ இன்னும் பல விஷயங்கள் தெரியும், அதுலேருந்து எதுவும் நான் திருடி சொல்லலாம்னு நினச்சேன். அதுக்கு சந்தர்ப்பம் எனக்கு ரெண்டு சந்தோஷம். இந்த மகாலட்சுமிக்கால இவ எங்காத்து பொண்ணு, இவளுடைய அக்கா என்னுடைய வளர்ப்பு பொண்ணு, மூத்த பொண்ணு. இவ ஏதோ பாடுவோ அதை பண்ணுவோ இதை பண்ணுவோ எல்லாம் தெரியும். இவளை வந்து ஒரு டாக்டரேட் வாங்கும்படியான அளவுக்கு விஷயங்களை சொல்லி கொடுத்து அவர் வந்து இப்படி பண்ணியிருக்காரு. எப்பேற்பட்ட மகா மேதை அவர். அவரை பற்றி இவ சொல்லி தெரிஞ்சிக்கும்படியான ஒரு நிலைமையில இன்னைக்கு நாங்கள். எனக்கு 9 வயசுலேருந்து சீனா குட்டி அண்ணாவை பழக்கம் உண்டு. என்னடா பழக்கம்னு சொல்கிறானே, 9 வயசில் என்னத்த பழக்கம் அப்படின்னு நினைக்கலாம். அவர் துரை சார் சொன்ன மாதிரி சீனா குட்டிய சாருக்கு வந்து விரோதியே கிடையாது. எங்க அப்பா சீனா குட்டிட்ட ரொம்ப பிரியம் உண்டு. அந்த ஃபேமிலிய, அதாவது சீனா குட்டி சாருடைய அண்ணா வெங்கடேஷ் ஐயங்கார், அவருக்கு நான் வாசிச்சிருக்கேன். தம்பி சேதுராமன், அவர் ஜாஸ்தி கச்சேரி பண்ணதில்லை, ஆனால் பண்ணின அந்த ஒரு கச்சேரிக்கு நானும் சீனா குட்டி சாரும் வாசிச்சிருக்கேன். அவருடைய கசின் பிரதர் மதுரை கிருஷ்ண ஐயங்கார் பாடிட்டுருந்தார். மதுரை கிருஷ்ணன் ராமாஜயங்காருடைய நேரடி சிஷ்யர். சீனா குட்டி இல்லைன்னு தான் வேறு மிருதங்கத்தை சொல்லுவார். இவர் இவர் போய் சீனா குட்டி கச்சேரி வாசிக்கணும்னா அப்படி அவ்வளோதான் சொல்லுவார். அவர் அதெல்லாம் பெருசாக வாசி விடலாம், இப்போ வயலின் யாரு அப்படின்னு கேட்பார். வயலின் சொல்லணும், அந்தம்மா மணியை சொல்லிடுங்க விவி சுமர் பண்ணித்த அப்படின்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு அவருடைய ஆசீர்வாதமும் எதுவும் எனக்கு கிடச்சிருக்கு. முதல்ல அவரை பார்த்த உடனே அவர் துரைசன்ன ரொம்ப அழகாக இருப்பார், கடுக்கெல்லாம் போட்டுருப்பார், பிஸி பிஸின்னு சொன்னார் இல்லையா. அதுக்கு ஒன்று சொல்கிறேன், ஏன் சீனா குட்டின்னு பேர் வச்சான், அதாவது குறும்புத்தனம்னா அவரை விட்டா அதுக்கப்புறம் தான் ஸ்ரீகிருஷ்ணனை சொல்லணும். அவ்வளவு குறும்பு அவ எல்லாருமே சொல்வா பிரதர்ஷன். அந்த மாதிரி சுறுசுறுப்புனா கடைசி மூச்சு வரைக்கும் அந்த சுறுசுறுப்போடு இருந்திருக்கார் அவர். அதாவது தாங்க முடியாம அவர் கையில் மிருதங்கத்தை கொடுத்துருக்காள். இவா கொஞ்சம் சொன்னதான் சொன்னா, ஏன்னு கேட்டா யார் என்ன பண்ணினாலும் கையில் என்னத்தையாவது வச்சுட்டு தட்டின்ண்டே இருக்கிறது தான் வழக்கமா. யாராவது பேசினா அந்த பேச்சை வந்து தட்டுறான்.
இப்போ எனக்கு இது யார் சொன்னான்னா இன்னொரு கிருஷ்ணன் எங்கே இருந்தார், அவர் மிருதங்க வாசிப்பர், அவரும் இன்னொரு அவரும் ஒரு பெரிய சீனியர் வித்வான். அவருடைய இன்னொரு கசின் வந்து கோட்டு வாத்தியம், அவர் மதுரையில் இருந்தார். இவா அதாவது இவாளுடைய கசின்ஸ் இவாளுடைய எல்லாருமே வித்வான்கள், பாடுவா, ஃப்ளூட் வாய்ஸ்வா, வயலின் வாய்ஸ்வா. எப்படி இதில் எனக்கு வெங்கடேஷ எங்காரும் சீனா குட்டி சாரும் மதுரை கிருஷ்ணரும் ரொம்ப நெருங்கிடுவான். அந்த மாதிரி இந்த லயத்தில் அவருக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு விருப்பம் இருந்ததை சின்ன வயசுலேயே கண்டுபிடிச்சி விட்டு தான் மிருதங்கத்தில் கொண்டு விட்டான். அந்த மிருதங்கம் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி ஜெதி சொல்லுவாராம், அவரே வாயில் வந்ததில்லை தடவா தடவா இப்படிலாம் சொல்லுவாராம். இதில் வந்து அந்த பாலகிருஷ்ண ஐயங்கார்கிட்ட கொண்டு விட்டு அவர் ரொம்ப அழகாக இது பண்ணியிருக்கார். இவர் வாசிக்க ஆரம்பித்த உடனே அந்த பெரிய கிருஷ்ண ஐயங்கார் மதுரை கிருஷ்ண ஐயங்கார் சொன்னாராம், டேய் தம்பியாண்டான் ரொம்ப சந்தோஷம், டேய் நான் நிறுத்திவிடணும் போல் இருக்குடா அப்படின்னாராம். அந்த அளவுக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார். இதில் இவருடைய குறும்புத்தனத்துக்கு ஒன்று சொல்லணும், இவர் கச்சேரிக்கு நாங்கள் வந்து தஞ்சாவூர் பக்கம் திருச்சினாப்பள்ளி பக்கத்தில் ஏதோ ஒரு ஊருக்கு போகிறோம், நன்னிலம்னு நினைக்கிறேன், நன்னிலம் இடத்துக்கு போகிறோம். அப்போ இவர் கூட முருகேஷ் இருக்கார், அப்போ முருகேஷ் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இவருக்கு டபுள் குறும்புத்தனம், ரொம்ப சீரியஸா. ஆமா, அவர் வாசிக்காத வாத்தியம் இல்லை, அவர் கண்டுபிடிக்காத வாத்தியம் இல்லை, மகா மேதை. நாங்கள் மூணு பேருமா ட்ரெயினில் போயிட்டு இருக்கோம். இந்த ட்ரெயின் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற ட்ரெயின், திருவாரூர்லேருந்து அந்த பக்கமாக போவோம். இந்த முருகேஷ் என்ன பண்ணார், அப்படியே கையை விட்டார், வெளியில் நிறைய செடி கொடியெல்லாம் இருக்குது, அந்த இலையெல்லாம் அப்படியே பிச்சுன்னு வந்தார். டேய் பாத்துரா, சாயந்தரம் கடம் வாசிக்கணும், அதுக்கு நான் அதை வாசித்து அதை தனியாக வாசிச்சு போகிறேன், டேய் கையகையே முட்டிக்காத, அப்புறம் வாசிக்க முடியாது அப்படின்னு இவர் தான் சொன்னார். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னார். ஒரு ரெண்டு நிமிஷத்தில் கீழே ஒரு சத்தம், திருடா அது கா என்ன சத்தண்டாது, இவர் திரும்பி திரும்பி பார்க்குறார், ஒரு ஒன்றும் புரியலை. இந்த இலையை வச்சு அவர் அதை ரெண்டாக ஒடிச்சு ஒரு சவுண்டு உண்டாக்குறார். ஓஹோ இப்படி பண்ணினியா அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்ணார், அடுத்த ஸ்டேஷன் வர்றதுக்கு முன்னாடி வண்டி ஸ்லோவாகிடுது, ஒரு கையால் இந்த கையை பிடிச்சிட்டு இவரும் நாலு இலையை பிடிச்சிட்டு எடுத்து நிட்டார். எடுத்து நிட்டு நாதஸ்வரம் மாதிரி ஒரு சவுண்டை உண்டாக்கிட்டாங்க. அண்ணா இது எப்படி அப்படின்னார், டேய் உனக்கு சீனியர்டானா, நான் பார்க்காததான் அவர். அந்த மாதிரி அவர் கூட எங்கே ட்ராவல் பண்ணினாலும் சரி, அவர் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அந்த இடத்த கலகலகலகலகலகலகலன்னு பண்ணிவிடுவோம். நான் பாத்தி இருந்தா ரெண்டு மூணு பண்ணினேன். அந்த பண்ணின சமயத்தில் எனக்கு முதல்ல அது புதுசு, இந்த இவா அக்கா தான் கூட வருவாள், இந்த ரேடியோ அக்காவெல்லாம் பிரத்யட்சமாக பார்த்துருக்கேன். எனக்கு என்னென்னா சீனா குட்டி அண்ணாட்ட பேர் வாங்கணும், எல்லாம் பண்ணணும், எல்லா வாத்தியங்களுக்கும் நம்ம வந்து மியூசிக்கு கொடுக்குறோம், நம்ம மியூசிக்கு மொத்தமாக ஒரு கான்செப்ஷனில் வரும், ஆனால் சீனா குட்டி அண்ணா வந்து சர்டிஃபை பண்ணணும். அதுக்காக மெனக்கெட்டு உட்கார்ந்துட்டு ஏதாவது கொஞ்சம் நுட்பமாக அந்த ஒரு வேலையை வச்சுருப்பேன். ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு இது ஆனவுன்னு ஒரு போர்ஷன் ஆனோன்னு ரிகர்சல் பார்ப்போம். அப்போ அண்ணா நீங்கள் பார்த்துங்கோது அப்படின்னு அங்கேருந்து ஒருவர், குழந்தை மராஜனாக இரு, ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், இது இப்போ எனக்கு கொடுத்துருக்கியா, இது எல்லாருக்கும் ஹிம்சை பண்ணுறதுக்காக ஏதாவது பரீட்சை பண்ணுறியா அப்படின்னு.
என்ன அது எனக்கு ஒன்றும் தெரியாது, ஏதோ ஒன்று எழுதியிருக்க, நீங்கள் அது எப்படி ஒன்றா பண்ணலாமே, அது பண்ணலாம் வாஸ்தவந்தான். இது வந்து இந்த வாத்திய விருந்தால் வாசிக்கிற சமாச்சாரமாக இது நீ கொடுத்துருக்கிறது அப்படின்னா வேண்டாம் நான் மாற்றிக்க மாற்றுறதா, அதெல்லாம் மாற்ற மாட்டேன், அதில் நான் இன்னும் பூந்து அடிச்சுட மாட்டேனா. அப்புறம் என்னத்துக்கு என்ன கேட்டேன், நீ பண்ணியிருக்கிறதுல ஒரு நுட்பம் நான் தெரிஞ்சுன்னு இருக்கேங்கிறதுக்கு சொல்கிறேன், என்னை பரீட்சை பண்ண முடியாது, சீனா குட்டி சீனா குட்டி தான் பார் அப்படின்னுட்டு அவர் என்ன பண்ணுவார், அதை நான் வாசிக்கிறேன் அப்படின்னு வாசிடுவார். இவர் வாசித்த உடனே அங்கே சில பேர் வெளியிலேருந்து வாசிக்கிறவாளும் இருக்கா, லயவாத்தியக்கரான் வெளியிலேருந்து வருவான், அவள் நாலு தடவை இதை கேட்பான், கேட்டுட்டு அவள் என்னையோ வேற கூட இருக்கிறவாள் கேட்க மாட்டான், அதுதான் நியாயம், கேட்கணும் யார் கம்போஸரோ யார் கண்டக்டரோ அவளை கேட்கணும் வா நேரம் சின்னண்ணா அப்படின்னு அங்கேருந்து ஒரு சத்தம் வரும், இரு 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 இரு, இவர் பதில் சொல்லியாச்சு, அதாவது இவர் வாசியத்தில் அவளுக்கு ஏதோ வராது, அதை மாற்றி கொடுக்கணும் அவர், அதுக்காக அதை சீனா புரிஞ்சது வர 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 இருக்கு அப்படின்ட்டு, ஏன்பா இது சரிதானா பாரு அப்படின்னு, என்னண்ணா அது சரிதானாலாம் கேட்குறேன் நீங்கள் வாசிக்க முடியல, இல்லை 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 இது வேறு விஷயம் பாரு இப்படி இப்படி அப்படின்னு விட்டு நாலு விதத்தை காட்டுவார். அப்போ தான் எனக்கு புரியும் இது வந்து அவளுக்கு வேண்டிய சமாச்சாரம், அதை வாசிக்கிறதுக்கு இவர் வாசி காட்டுறார், அப்படியே நடக்கட்டும்னு. இந்த மாதிரி மூணு வாத்திய விருந்தாவும் பண்ணினா, மூணு வாத்திய விருந்தாவும் அவருடைய டைரக்ஷன் தான், அதில் ஆகாஷ்வாணி அவார்டும் வாங்கினேன். என்னுடைய ஃபஸ்ட்டு வாத்திய விருந்தா நான் வாசித்து அவரோட ஆசீர்வாதம் கிடச்சி அது டெல்லிக்கு போன உடனே எனக்கு செலெக்ஷன் ஆகிடுது, ரெண்டாவது வாத்திய விருந்தா பண்ணி ஆகாஷ்வாணி அவார்டும் கிடச்சிது. எதுக்காக சொல்கிறேன்னா ரசிப்பர், இதில் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா, நான் வந்து ஒரு இளையராஜா பைத்தியம், அதனால தான் எனக்கு நரசிம்மங்கிட்ட ரொம்ப மதிப்பு, அவர் வந்து வெஸ்டர்னில் என்னெல்லாமோ பண்ணியிருக்கார், அவர் ஒரு காயர் நடத்தின்ட்டுருக்கார், அதில் கற்றுக்கிறவா எல்லாரும் அவரை பற்றி சொல்லுவா. ஆனால் ஒரு சின்ன ஒரு ரகசியம் சொல்கிறேன், இரவும்னு ஒரு பாட்டு வரும் அந்த கர்ணனில், இது என்ன ராகம்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் வந்து ரொம்ப சிரமப்பட்டேன், ஏன்னா அதில் வர பேக்ரவுண்டை வந்து சப்ஜெக்டையே மாற்றிடும். அதுக்கப்புறம் வேறு என்னோட மென்டார் ஜிஎஸ் மணியை கேட்டப்போ அப்பனே அது பாருப்பா ஷாம் கல்யாண் அப்படின்னார், இந்த ஷாம் கல்யாண் கேட்கணும்னால் நரசிம்மன் தான், எங்கேயாவது ஒரு ஷாம் கல்யாண் வந்தான உடனே நான் பார்ப்பேன், நிச்சயமாக அது நரசிம்மன் கையாக தான் இருக்கும் அப்படித்தான் நான் கேட்டிருக்கேன். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த இளையராஜா வந்து ஏதோ ஒரு பாட்டில் வெறுமன தாம் தாம் தக்க தாம் தாம் தக் தாம் தான் கொடுத்துருக்கார், இது எப்படி கொடுத்துருக்காருன்னா ஒரு மிருதங்க சாப்பு வருது, ஒரு தபலா சாப்பு வருது, அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு தக்க வருது, இது மூணும் ஒரு சாப்பா கா இந்த மாதிரி சுத்தியை மாறி வரும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நான் பார்த்தேன் வாத்தி வருந்தால இதை திருடலாமே அப்படின்னுட்டு என்னோட என்னோட முழுக்க ஒரு ரித்மிக் பாட்டனாக ஒன்று வருது, அதில் என்ன பண்ணினேன் இந்த நாம சங்கீர்த்தனம் பாடிட்டு வருவான் அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு சீக்வன்ஸ் வரும், அதில் இதை கொடுத்தேன், இதை கொடுத்துட்டு அண்ணா இதை பார்த்து அவளை வாசி சொல்லுவோம் அப்படின்னு அவர் பார்த்தார், சத்தம் இல்லாமல் வாய்ச்சார், நேரம் வந்தார், ராஜா தானே அண்ணா மானத்தை வாழ்காதீங்க, ராஜா தானே அப்படின்னு ரெண்டாயிரம், ஆமாம் ராஜா தான் அப்படின்னு நான் சத்தமாக நீயே ஒத்துன்னு விட்டேல வாசிங்கப்பா. இந்த மாதிரி அந்த நுட்பத்தை அறிஞ்சு டக்கு டக்கு டக்குன்னு சொல்லு, ஆனால் ஞானஸ்தம்பா இதை எடுத்த பாரு இது உனக்கு உனக்கு ஒரு மார்க் உண்டு அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி அந்த மனுஷன்
கடைசி வரைக்கும் கலகலப்பாரு. அது மாத்திரம் இல்லை, செய்ய தெரியாத வேலையே இல்லை. இப்போ இந்த மைக் ஏதோ கோளாறு அடித்து வச்சுங்கோ, உடனே ஏதாவது ஒரு ஊசி எடுப்பார் கெடுப்பார் கட்டுப்போம் கரெக்ட் பண்ணிட்டு போயிடுவோம். அந்த மாதிரி ஒரு ஒரு ரெக்ஸினில் பேக்கு தைக்கிறது, மணியில் பேக்கு தைக்கிறது, எல்லாருக்கும் பண்ணி 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 எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுப்பேன். எங்கேயாவது கடைக்கு போவார், கடைக்கு போயிட்டு ஏதாவது ஒரு சாமான் வாங்கிடுவார். என்ன நம்மளை எதா பாரு, இங்கே வாங்கி 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 வா, உனக்காக தான் வாங்கியிருக்கேன் பாரு இந்தா அப்படின்னு ஏதாவது எடுத்து கொடுத்துருவோம். என்னன்னா நீங்கள் இங்கே போய்ட்டு உன்னை பார்த்து எனக்கு கொடுக்கணும்னு தோணித்த மரியாதையை வாங்கிக்கோ அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு தாராள மனசு, அவரை பற்றி அத்தனையும் தெரியும் எங்களுக்கு. ஆனால் இப்படி மல்லாரி அதில் ஜதி, அதில் வந்து நடை பல்லவிகள் நடை வர்ணங்கள் இவ்வளவு பண்ணினாருங்கிறது எங்களுக்கு தெரியாது. இத்தனையும் இவா எல்லார்ட்டையும் கொடுத்து, டிஜி டிஎஸ் ஸ்ரீனிவாசன் முதற்கொண்டு இத்தனை பேருக்கும் கொடுத்து அதை அவ புரிஞ்சுட்டு ஜனங்களுக்கு கொடுக்குற வரைக்கும் அவர் கூட இருந்து பண்ணி இத்தனையும் ஜனங்களுக்கு அவ தெரிய வைக்கணுங்கிற மாதிரி நடந்துட்டு இருக்காரு. இது ரொம்ப ஆச்சரியம். எத்தனையோ குருக்கள், எத்தனையோ குருமார்கள், சத்குருமார்கள் பாதி சொல்லி கொடுக்க மாட்டான். தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கோ, என்னத்தை தெரிஞ்சுக்கிறது, அவன் அடிபட்டு மண்டை உடஞ்சி கை காலெல்லாம் போய் அப்புறம் தெரிஞ்சுட்டு என்ன புண்ணியம், அப்படி இல்லை. கூட உட்காந்து வச்சுட்டு இவாளுக்கு எல்லாருக்கும், அதாவது முதல்ல அவர் கேட்டவுடனே நான் அசந்துட்டேன், என்னப்பா எட்டுன்னா என்ன இப்படின்னு. எங்கிட்ட ஒரு தரம் அவர் கேட்டார், என்னப்பா ஆதி தாளம், ஆதி தாளம் என்ன, ஆதி தாளம் எப்படி வந்தது அப்படின்னார். ஆதி நாள்லேருந்தே இருக்கு. ஆதி நாள்லேருந்து இருக்கா, ஆதினா அர்த்தம் சொல்லு அப்படின்னா, ஆதி என்ன அர்த்தம் என்ன சொல்கிறதா. அப்போ நான் சின்ன பையன், இவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், இந்த பாரு இந்த இப்படி வெள்ளம் எழுந்தெல்லாம் கிடையாது, ஆதி அப்படின்னா இவ்வளோதான், இது தா இது லா இதுதான் கணக்கு. ஆதி அப்படின்னா முதல்ல ஆதியில் வந்தது இதுதான், இப்படி ஒரு தட்டு ஒரு வீச்சு இதுதான் ஆதின்னார். இதுக்கப்புறம் எத்தனை பெரியவாளை கேட்டாலும் எல்லோரும் இதே தான் சொன்னான். நேராக ஓடி வந்தேன், என்ன வேணும் அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் ஆதி சொன்னால வாட்ட கேட்டேன், எல்லோரும் ஓஹோ நான் சொன்னது தப்பாக இருக்கும்னு விட்டு போனியா அப்படின்னா, இல்லை இல்லை நீங்கள் சொல்கிறது எந்த அளவுக்கு கரெக்ட் இவாளுக்கு தெரிஞ்சிருக்கான்னு பார்க்குறதுக்கு சாமர்த்தியண்டா புட்சாலிடா நீ அப்படின்னா, நான் வந்து பட்டி அடிக்கிறேன் நான் சொல்கிறார். அவர் சாமர்த்தியண்டா அவளெல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு வந்த வரேன்னு சொல்கிறியா அப்படின்னா. இந்த மாதிரி இப்பேற்பட்ட ஒரு மகான் அவர் இவ்வளோ பண்ணினது தெரியாமல் நாங்கள் இருந்துட்டோமேனுட்டு வருத்தப்படலை. ஏன்னா இவாள்லாம் இருக்கா கட்டி காப்பாற்றுறதுக்கு. ஒரு வித்வான் மறைஞ்சு போயிட்டாருன்னா அவருடைய வாசிப்பை பற்றி, அவருடைய பாட்டை பற்றி, அவருடைய வித்வத்தை பற்றி, அவருடைய சிஷ்யாவை பற்றி, அவர் பண்ண சர்வீஸை பற்றி சொல்லுவா. ஒரு மிருதங்க வித்வான் பாடுறாருன்னா அவருக்கு நல்ல பாட்டு தெரியும், நல்ல தாளம் போடுறார், நல்ல இதெல்லாம் பண்ணுவார். என்னுடைய ரொம்ப ஆப்த நண்பர் குருவாயூர் தரேன், அவருக்கு தெரியும், அவர் சொல்லிகிட்டு இருக்கார் அந்த காலத்துலேருந்து நாங்கள் ரொம்ப நெருங்கியிருக்கோம். அந்த காலத்தில் சீனா குட்டி மிருதங்கமா அந்த பாட்டு ஹிட்டு அப்படின்னு தான் சொல்லுவா. அதாவது மியூசிக் டைரக்டருக்கு யார் இருக்கான்னு பார்த்தாச்சுன்னா என்னுடைய ஆதிகாலத்தில் சொல்கிறேன், ஆதிகாலத்தில் குன்னக்குடி வைத்தியநாதன் நரசிம்மன் சாருக்கு தெரியும், குன்னக்குடி வயலின் இருக்காப்பா நாலு வயலின் குறைச்சிடு அது ஒன்று போகும், அந்த அளவுக்கு அவர் வாசிப்பார். சீனா குட்டி மிருதங்கம் இருக்காப்பா கவலையே படாத என்ன வேணா ஜெதி போடு, இந்த மாதிரி. அதுக்கப்புறம் குருவாயூரத்தோட குருவாயூரத்தோடைய பிரதர் ராஜாமணி அவரும் வயலை வாசிப்பார். இப்படி குறிப்பிட்ட சில பேர் தான்
இப்போ நரசிம்மன் இருந்தாருன்னா இளையராஜா நரசிம்மன் வந்துட்டாரா சரி அவர் பார்த்துப்பார். அது எத்தனை ரீ ரெக்கார்டிங் என்னெல்லாம் பண்ணணும் என்ன வயலின் கோர் கொடுக்கணும் என்ன யாருக்கு என்ன கொடுக்கணும் அவருக்கு தெரியும். இந்த உண்மையெல்லாம் நான் கொஞ்சம் வெளியில் விட்டுவிட்டேன் இங்கே தப்பாக நினச்சிக்காதீங்க. அந்த மாதிரி மேதைகள் இவனுடைய மேதா விலாசத்தை சொல்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ அவர் சொன்னார் குருவாயர் துறை அந்த ஜீராமநாதன் அவருக்கு அவருக்கும் நான் வாசிச்சிருக்கேன். அந்த ஜீராமநாதன் பாப்புறபடி யாரெல்லாம் வந்திருக்காங்க இவாளையெல்லாம் பார்த்தா வந்த காம்போசிஷனை விட்டுட்டு புதுசாக கம்போஸ் பண்ணுவோம் ஆன் த ஸ்பாட் இவள் அடித்து விடுத்து வாழ்வான். இந்த மாதிரி சந்தோஷமான மேதைகள் இப்பேற்பட்ட ஒரு மேதை நம்மளை விட்டு போயிட்டாருங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு. ஆனால் அதை ஒரு பாயிண்ட்டு மிருதங்க ஒரு வித்வான் வந்து இப்படி ஒரு வாகேயக்காரராக இருந்து இத்தனையும் பண்ணியிருக்காருங்கிறது இவர் ஒருத்தர். இதுக்கு முன்னாடி எனக்கு யாருன்னு தெரியலை, இருந்தால் தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சர்வ சாதாரணமாக எல்லார்ட்டையும் இப்படி ஜாலியாக பேசிட்டு, அதாவது நாலு பேர் பத்து பேராக போயிட்டுருக்கோம் எங்கேயோ போயிட்டுருக்கோம் ஒரு விஷயமா அங்கே கொஞ்சம் இதாக நிசப்தமாக இருக்குது ஏதோ ஒரு மாதிரி போர் அடிச்சு எல்லாருக்கும் திடீர்னு இப்படி வச்சுருந்தார் அப்படின்னு ஒரு சத்தம் போட்டார். என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னாரு. என்னடா ஆச்சு என்னோ சோகமாக வந்துட்டுருக்கா வாங்கடா ஜாலியாக சத்தம் போடுங்கடா அப்படின்னு சத்தம் போட்டு பாடிட்டு கேட்டுட்டு ஜதி சொல்லிட்டு அப்படி நடந்து போயிட்டுருக்கோம். அதாவது ஒரு நான் ஒரு மூணு மைல் நடக்கணும் அந்த மாதிரி. அதே மாதிரி ஒரு இடத்துல வந்து பஸ் ஏதோ பிரேக் டவுன் ஆகி போகல வேற ஒரு பஸ் வரணும் காத்துருக்கோம். கையை காட்டினா ஒரு பஸ்ஸும் நிற்க மாட்டேங்க. காத்தாலையானா அங்கே ஆஃபீஸுக்கு அட்டன் பண்ணி ஆகணும், ரெக்கார்டிங் இருக்குது எல்லாம் இருக்குது. பேசாமல் இருக்கார். யாரோ கேட்டா, ஆமாம் இவ்வளோ பதட்டமாக இருக்குது பேசாமல் வாங்கிக்கணும். ஆமாம் நீ கை காட்டினா நிறுத்துறானா, நிறுத்த மாட்டான். இப்போ என்ன பண்ணுறது, எப்படியும் போய் பேசாமல் இருக்க வேண்டியதா, கை காட்டி நின்னா ஏறலாம், நீ தான் கை காட்டு, நானும் கை காட்டணுமா பேசாமல். அப்படி ஏதோ கார் வந்துட்டு இருக்கு அதுக்கு பஸ்ஸுன்னு நினச்சிட்டு கை காட்டு அப்படின்னு விட்டார். வர் இவன் பார்த்தா அது அது பஸ்ஸு மாதிரி தெரியல, எதானாலும் கை காட்டு உனக்கு என்ன வேணும். ஒரு கார் வந்து நின்றுது, என்ன சார்னா இந்த மாதிரி அவசரமாக போனோம்ப்பா ஏதாவது பைசா வாங்கிக்கோன்னு. ஓ அப்படிங்களா, ஏறுங்கன்னு விட்டான். ஏறு கிளீனாக 7:30 இங்கே மெட்ராஸுக்கு வந்தாச்சு, நேராக ஆழ்ந்தேர் ரேடியோ ஸ்டேஷனில் கொண்டு விட்டான். 500 ரூபா கொடுத்தார் அந்த காலத்தில். எதுக்கு சொல்கிறேன்னா 500 ரூபா கொடுக்க, ஐயா சாமி எனக்கு இதெல்லாம் வேண்டாம் எனக்கு 100 ரூபா போகிறோன்னு அவன் திருப்பி கொடுக்குறான், வச்சுக்கோ அப்படின்னு. ஏன் இப்படி அள்ளி கொடுக்குறாரு, சமயத்தில் வந்தானே நம்மளை கொண்டு சேர்த்தானே தெய்வம் மாதிரி, அவனுக்கு 500 ரூபா கொடுக்கறது தப்பே கிடையாது. என்னைக்கானாலும் நம்மளை பார்த்தா அவன் வருவான், நமக்கு ஏதாவது கொடுப்பான், நம்ம வழி எங்கேயா கூட்டின்னு போவான் பண்ணுவான், கவலையப்படாது. இந்த மாதிரி இந்த மகாராஜனா இருன்னு அவர் சொல்கிறதுல உடம்பு மனசு ஆத்மா எல்லாம் புல்லரிச்சு போயிடும். அவ்வளவு ஒரு அஃபெக்ஷன், அது ஒரு பெரிய நிஜமான பெரிய ஆசீர்வாதம். அது அப்பேற்பட்ட ஒரு மகானுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரிபியூட் பண்ணினதே இவெல்லாம் மகாபாக்யவான் மாறுங்கிறதுல கொஞ்சமும் சந்தேகம் இல்லை. இப்பேற்பட்ட பெரியவாள்லாம் கூப்பிட்டு அவளுடைய இது நடக்கிறச்ச அவளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறது, அதுக்கும் நான் வந்து ரொம்ப ஒரு சந்தோஷப்படுறேன். இவெல்லாம் ரொம்ப நன்னா இருப்பான் அவ்வளோதான் சொல்கிறேன். மிஸ்டர் ராமகிருஷ்ணன், நான் ஃபஸ்ட்டு டைம் இந்த ஆடிட்டோரியத்துக்கு வரேன், இதுக்கு முன்னாடி எல்லோரும் சொன்ன அந்த ஆடிட்டோரியம் நீங்கள் வந்து பார்க்கணுன்னு, அவரே ஃபோனில் கூப்பிட்டார் வாங்க சார்னு, ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதுவும் இந்த கற்பகாமியோட சந்நிதியிலேயே இன்னைக்கு அவன் ஸ்ரீனிவாசன் மதுரை ஸ்ரீனிவாசன் வந்து கற்பகாமே அப்படின்னு பாடியிருக்காரே அந்த சந்நிதியிலேயே நமக்கு வந்து ஒரு ஹாலை அவர் உண்டாக்கி கொடுத்துருக்கார். யோடி வாழ்க்கை Thank you.
சார் நரசிம்மன் சார் ஒரு வார்த்தை எல்லோருக்கும் நமஸ்காரம். மதுரை சீனிவாசன் சார் நான் முதல் முதல்ல பார்த்தது எனக்கு ஒரு 15-16 வயசு இருக்கும்போது. நான் சினி இண்டஸ்ட்ரியில் வாசிக்க ஆரம்பித்தப்போ திரு கண்டசலா அவர்களுடைய பாட்டியில் வாசிச்சுட்டு இருந்தேன். அப்போ ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் விஜயவாடா கிட்ட மங்களகிரிங்கிற ஒரு இடத்துல ஒரு பர்ஃபார்மன்ஸுக்கு வாட்டி போக வேண்டியிருந்தது. அதில் நானும் ஐ வாஸ் செலக்டட் அண்ட் ஆஸ்டுக்கும். அதில் இந்த கண்டசாலாவுடைய ஆர்கெஸ்ட்ரா குரூப்பில் நான் வாசிச்சிருந்தேன். அப்போது எனக்கு எல்லோரும் போனோம். அதில் ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் கிளாசிக்கல் மியூசிக், அப்புறம் ஃபில்ம் சாங்ஸ் அந்த மாதிரி வந்து ப்ரோக்ராம் நடந்தது. அதில் பி லீலா அவங்க பாடினாங்க. அதுக்கு வந்து ஃபஸ்ட் ஹாஃப் அந்த கர்நாடிக் மியூசிக்கில் வந்து நான் வயலினும் சீரஸ் சார் மிருதங்கமாக வாசித்தோம். அது நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு. இந்த வீட்டில் ஃபோட்டோவும் இருக்குது. அது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அந்த மகானோட அந்த சின்ன வயசில் வாசித்தது பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். அப்புறம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை வாசிக்க ஆரம்பித்து, அப்புறம் சில டிவோஷனல் சாங்ஸ் ஆல்பம்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்காக கூட சீனிவாசன் சாரை வாசிக்கணும்னு கேட்டப்போ ரொம்ப என்ன சொல்கிறது, அது ரொம்ப பிரமாதமாக அவர் வாசித்து கொடுத்துருக்கார். அந்த ஆல்பத்துக்கு அவர் வாசித்தது ரொம்ப நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் இப்போ கூட. அப்புறம் எனக்கு இந்த நொட்டேஷன் எழுதுறது அதில் எனக்கு ஒரு ரொம்ப ஈடுபாடு ஜாஸ்தி. அதில் கொஞ்சம் நிறையா கவனிப்பேன். அது மாதிரி அவரும் அந்த நொட்டேஷன் எழுதுறத பார்த்துருக்கேன் அவருடைய. அவர் ஹி யூஸ் டு யூஸ் அந்த ரெண்டு பாயிண்ட் இருக்கிற பால் பாயிண்ட் யூஸ் பண்ணுவார், ஒரு ரெட்டு ஒரு ப்ளூ. அதை வந்து ரொம்ப அழகாக சில ஃப்ரீசஸை ப்ளூலேயும் சில இதுலேயோ ரெட்லேயும் அதை எழுதுற ரொம்ப பார்த்து ரொம்ப வேந்து போயிட்டுருக்கேன் நான் அந்த மாதிரி. அப்புறம் அவரே வந்து எனக்கு தாள விஷயங்களை பேசிக் இதை ஒரு புக்காக எழுதி நான் கேட்காமையே அவரே இந்த தாள விஷயங்களை பற்றி எழுதி கொடுத்து அவர் புக்கு கொடுத்துருக்கார். அது இன்னும் பத்திரமாக பாதுகாத்து வச்சுட்டுருக்கேன். இந்த மாதிரி சில பல விஷயங்கள் அவர் இப்போது போது உங்களோட பகிர்க்கும்போது ரொம்ப பெருமைப்படுறேன். சில நிறைய பாடல்கள் சினி ஃபீல்டில் வந்து வாசிக்கும்போது அவர் மிருதங்கம் வாசிக்க வரும்போது அவருடைய வாசிப்பை பார்த்து ரொம்ப வியந்து போயிருக்கேன். அவருடைய நடை சாதாரணமான அந்த நடை அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். அதை வந்து பாட்டை அப்படியே கொண்டு போய் இங்கேயே கொண்டு போயிடும். அப்பேற்பட்ட மிருதங்க வித்வான் இப்போது அவர் இவ்வளோலாம் பண்ணியிருக்காருன்னு இப்போ அவருக்கு தெரிய வரும்போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. இதெல்லாம் இந்த சந்தர்ப்பத்தில் நான் வந்து இங்கே வந்து இதெல்லாம் தெரிஞ்ச விஷயத்தை பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். இங்கே வந்து அந்த இந்த சந்தர்ப்பத்தில் என்னை பேசிக்க சொல்லி அழைச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். சாருக்கு வந்து ஸ்ரீ பழனி சுப்பிரமணியம் பிள்ளை அவர்கள் மேலே அபாரமான பக்தின்னு சொன்னேன். அவருடைய பிரத்யக்ஷ சீடர் ஸ்ரீ ராமதாஸ் அவர்களே, காளிதாஸ் அவர்களே, ஓரிரு வார்த்தைகள். ஓரிரு வார்த்தைகள் தான் சொல்ல போகிறேன். ரொம்ப டைம் ஆகிடுது. நான் வந்து ரயில்வேல ஒர்க் பண்ணினேன். நான் மிருதங்க பழனி நாட்டை கற்றுண்ட கூட நான் தொழிலாக வச்சுக்கலை. ரயில்வேல தான் ஒர்க் பண்ணினேன். 71-78 எனக்கு சென்னையில் போஸ்டிங் இருந்தது. அப்போ தான் நான் அங்கே வந்தேன். இந்த வித்வ சமாஜம் இருக்கேன், தியாகராஜ் வித்வ சமாஜம், அதுதான் வந்து
வீட்டில் இருக்கிற நேரம் போக மீதி எல்லாமே வந்து சமாஜத்தில் தான். சீனா குட்டி சார் வந்து அதில் சமாஜத்தில் ரொம்ப பெரிய புள்ளி. அப்போ வந்து மன்னார்குடி சாம்பசிவபாகுதர், துறையூர் ராஜகோபால் சர்மா, இந்த மாதிரி ரொம்ப பெரிய பெரிய வேவா. சீனா குட்டி அதில் இருப்பார். பிவிஎஸ் சொன்னது மாதிரி சீனா குட்டி வாஸ் தி லைஃப் ஆஃப் தி, ஹீ ப்ரொவைடட் லைஃப் ஃபார் தட் கேதரிங். எனக்கு அப்போ வந்து நான் அவர்கிட்ட கற்றுண்டு பழனியை நாட்டை கற்றுண்டு ஒரு 7-10 வருஷம் நான் வாசிக்கலை. எங்கே எல்லாமோ ட்ரான்ஸ்ஃபர் இருந்தது, டெல்லி கில்லி எங்கே எல்லாமோ போயிட்டு வந்தேன், வாசிக்கலை. அவர்கிட்ட ஃபுல்லாகவும் கற்றுக்க முடியல, ஒரு 2-3 வருஷம் கற்றுக்க முடியுது. அப்புறம் இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுருந்தேன், அது இதான உடனே ஒரு விரக்தி மாதிரி இருந்தது. அப்புறம் வந்து கோயம்புத்தூரில் போஸ்டிங் போது சில பேர் அங்கே இருக்கிற லோக்கல் வித்வான்ஸ் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் வாசிக்கணும்னு சொல்லி மறுபடியும் அது வாசிக்கணும்னு ஒரு ஆசை வந்தது. பட் மெட்ராஸ் வந்தபோது யாருமே தெரியாது எனக்கு, இந்த சங்கீத சமாஜத்தை தவிர வேறு யாருமே தெரியாது. ஏதோ ஒரு இதில் நான் ஒரு அரை மணி நேரம் இந்த தியாகராஜ் ஜெயந்திக்கு எல்லாத்தையும் பாட சொல்லுவேன், அதில் ஒரு இதில் நான் வாசித்தேன். சரி, நான் குட்டி ஆஸ் யூஷுவல் அங்கே இருந்தார். சரி, அவர் வந்து இது அவர் சொல்லா இருக்கேன், பழனி அண்ணா சொல்லா இருக்கேன்னா, அவருக்கு உயிர், பழனி அண்ணானா உயிர் அப்படின்னு அவர் அதை பார்த்துருந்துட்டு. அதுக்கப்புறம் ஒரு சந்தர்ப்பம் வந்தது, எல்லா வித்வான்களும் பாடுறாப்பில் எல்லாத்துக்கும் 2-2 பாட்டு, அது கேவி நாராயணசாமி பாடினார். கேவி நாராயணசாமி அப்போ எனக்கு 30-32 வயசு தான் இருக்கும். கேவி நாராயணசாமியும் மகா வித்வான். அப்போ எங்கள் வாத்தியார் நிறையா வச்சிருக்கார், கேவி நாராயணசாமி ரொம்ப ஒரு இஷ்டமாக வச்சிருக்கார். இங்கே கீழே சீனா குட்டி இருந்து சொல்கிறார். அப்போ வந்து பார்த்தசாரதி இருந்தார், அவர் தான் வந்து செக்ரட்டரி தெரிஞ்சிருக்கோம். அவர் பார்த்தசாரதி சொல்கிறார், இந்த கண்ணாடி போட்ட ஆசாமியை வாசிக்க சொல்லு அப்படின்ட்டு. கே வி நாராயணசாமிக்கு நான் வாசிப்பேன்னு நினச்சே பார்க்கல. அப்புறம் சரி, அது பின்னாடி வந்து நிறையா சந்தர்ப்பங்கள் வந்தது, அது வேறு விஷயம். கே வி நாராயணசாமிக்கு நான் ஒரு கத்துக்குட்டி அப்போ, நான் வாசி ஒன்றும் பிரமாதம்லாம் ஒன்றும் வரலை. 1971 அவர் சொன்னார்னா எப்படி இருக்கும். நான் வந்து ரயில்வேல அடிக்கடி எனக்கு டிராவலிங் உண்டு, பிகாஸ் இதில் இருந்தபோது அவர் ஹைதராபாத்தில் இருந்தார். ஒரு தடவை நான் வரேன்னு யாரோ சொல்லி பழங்களெல்லாம் வாங்கிட்டு என்னை பார்க்க வந்துட்டார். இது என்ன ஒரு ஆச்சரியமானது. நான் யார், அவர் யார், அந்த இன்னைக்கு இன்ஃபேக்ட் இவ எல்லாமே சொன்னது மாதிரி அவரை பற்றி இன்றைக்கி தெரிஞ்சது ஃபுல்லாக தெரிஞ்சதெல்லாம் இன்றைக்கி தான் தெரிஞ்சது. அவர் மகா வித்வான் அதெல்லாம் தெரியும், பெரிய வித்வான், இவ்வளவு கம்போஸ் பண்ணியிருக்கார், இத்தனை மல்லாரி, இத்தனை தாள வகைகள், இத்தனை நடைகள், இதெல்லாம் பண்ணியிருக்காருன்னு எனக்கு நிச்சயமாகவே தெரியாது. அப்படி ஒரு அப்புறம் நான் மயிலாப்பூரில் இருந்தபோது 2-3 தடவை எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கார், அண்ணா வாசிப்பு போடுங்க அப்படின்ட்டு கேட்டிருக்கார். ஒரு அதில் ஒரு கோர் ரொம்ப அழகாக இருக்கும், மிஷன் நடையில் தத்தியும் ததியும் தினதந்திரக்கு தினதந்திரம். எங்கள் வாத்தியார் வாசிக்கிறதும் மிஷன் நட தத்தியும் ததியும்னு வாசிக்க மாட்டார். அதை 14 வாசி, 2 வருஷத்துக்கு 14 வராப்பில் தான் வாசிப்பார். தினதந்திரக்கு தினதந்திரக்கு தான் அப்படின்னு வந்திருக்கு. 20 வருஷத்துக்கு ஓருவேன். மிஸ்டர் ஜம்பேல அவரும் திருச்சி சங்கரும் வாசிச்சது. நான் நிறைய நாள் அது கேட்டிருக்கேனே தவிர அதை என்னால் அதை டீகோடு பண்ண முடியலை. இவர் வந்து இது பண்ணினார். 1 மணி நேரம் அங்கே இருந்து இது இப்படி இப்படி தான் கார்வம் வந்திருக்கணும்னு அத்தனை காரும் எழுதி கொடுத்தார். இதுக்கு முன்னால் நான் திருச்சி சங்கர்கிட்ட கேட்டேன், இது அவரும் சேர்த்து வாசிச்சிருக்கார், டபுள் மிருதங்கம் லைவ் விநியாசம். இது திருச்சி சங்கரனாலாம் ஒரே டயத்தில் கற்றுட்டோம் அவர்கிட்ட. இது எப்படி சங்கரா, இது எப்படி அவர் பண்ணியிருக்காரு, இது வந்து இது லட்சிய கோர்வை, இது லட்சண கோர்வைன்னு சொல்ல முடியாது. லட்சிய கோர்வையில் வந்து அழகாக வரும், ஆனால் அதில் கணக்கெல்லாம் நம்ம சொல்ல முடியாது அப்படின்ட்டு. சீனா குட்டி சொன்னார், கணக்கு சொல்ல முடியாத மிருதங்கமே கிடையாது, அப்போ மிருதங்கம் யாரும் வாசிக்க முடியாது. ஒன்று சங்கரனுக்கு புரிஞ்சிருக்காது, ஆறு சங்கரன் வந்து இது சொல்ல ஆசைப்படலை அப்படின்ட்டு சொல்லி. இது சொன்னது மட்டும் இல்லாது, 4 பேர்கிட்ட சொல்லி இப்படி ஒரு கோர்வை இருக்குது, 20 வருஷத்துக்கு ஒரு கோர்வை பண்ணியிருக்கார், அதில் இப்படி இப்படி வருது, அது இப்படி ஒரு கோபிச்சு இதில் வர்றது அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்கார். இன்னொரு விஷயம், ஜஸ்ட் இன்னும் 1 நிமிஷம் தான். எனக்கு ஒரு சிஷ்யம் வந்து ஒரு இதில் இருந்து யூஎஸ்லேருந்து வந்து ஒருத்தன் கற்றுண்டான் என்கிட்ட,
ஒரு 2.5 வருஷத்துக்கு முந்தின சமாச்சாரம். ஒரு 3-4 வருஷம் வந்து கத்துனால் இந்த லீவுக்கெல்லாம் வந்து கத்துட்டுருப்பான். அரங்கேற்றம் பண்ணோம். துரை சார் அதில் வந்து ப்ரிசைட் பண்ணார். துரை சார் நம்ம செங்கல்பட்டு ரங்கநாதன், நார்த்தகான் சபா கிருஷ்ணசாமி வெள்ளம் வந்திருந்தேன். நான் இவருக்கு ஃபோன் பண்ணினேன். ஃபோன் பண்ணின உடனே கட்டாயமாக வரேன், இந்த வழியில் வாசிக்கிறதுக்கு குழந்தைகள் வந்துட்டுருக்காங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் நீங்கள் அவளை என்னை பிக்கப் பண்ணி இது பண்ணுங்க. ஃபுல் கச்சேரி கேட்டார். அன்றைக்கி கச்சேரி கேட்டுட்டு நீ இப்படி இந்த நடை வாசிச்சது ரொம்ப நல்லா இருந்துடா, இதை இதை விட்டுடாத, இந்த பிளானை மாற்றிடாத அப்படின்னு சொல்லிட்டு போனார். அவர் வரணும்னு என்ன இது இருக்கு. ஸோ அந்த மாதிரி அவருக்கு மனசு, அப்படி ஒரு மனசு ரொம்ப சாதாரணமாக சௌலபியம்னா அந்த சௌலபியம் அவர்கிட்ட தான் நம்ம கற்றுக்கலாம். எனவே இன்னைக்கு நானும் எத்தனையோ டாக்டரேட்ஸ் இதெல்லாம் நான் யூனிவர்சிட்டியில் அட்டன் பண்ணியிருக்கேன், ஆஸ் அ எக்ஸ்டர்னல் இதெல்லாம் போயிருக்கேன்னா அங்கே டாக்டரேட் வாங்குறதுங்கிறது ரொம்ப ஈஸி. ஏன் நீ கூட வாங்கிடம்மா, போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோயேன், ஒரு ஒரு வருஷம் 2 வருஷம் கழித்து ஏதோ கொடுத்துட்றேன், 10 டாக்டர் இது பண்ணியிருப்பா, அதில் இருந்து இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் எதுவும் எடுத்து பண்ணிடலான்னு. அப்படி இருக்கிற போது இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணது, வித்வான்களை பற்றி இதெல்லாம் வந்திருக்கு, தீசிஸ் எல்லாம் வந்திருக்கு, ஆனால் இவ்வளவு நுட்பமாக இவ்வளவு அனலிட்டிக்கலாக நான் வந்தது நான் நினைச்சே பார்க்கணும். இவ்வளவு அனலிட்டிக்கலாக இருக்கு. ஸ்வரங்கள் புரிஞ்சுதுன்னா லயம் புரியாது, லயம் புரிஞ்சதுனா ஸ்வரங்கள் புரியாது, இப்படி தான் இருக்குது. இந்த மகா மன்னனுக்கு வந்து ஸ்வரமோ அவர் அவரோடது, லயமோ அவரோடது, அது மட்டும் இல்லாமல் சிஷியாளுக்கும் அது மாதிரி பண்ணியிருக்கார். ஸோ அவர் நம்ம சொல்லுவோம், நம்ம இந்த நம்ம ஜென்ரேஷனில் இந்த மாதிரி ஒரு பெரிய இவாள்லாம் இருந்தபோது நம்ம இந்த இருக்கிறோமே அதுவே பெரிய பாக்கியம் அப்படின்னு. அந்த பாக்கியம் நான் நிச்சயம் பண்ணியிருக்கேன், பழனியனார் போதும் பண்ணியிருக்கேன், சீனா குட்டி சார் இருந்த போதும் பண்ணியிருக்கேன். நமஸ்காரம். குரு ராகவேந்திரன் பத்தி ஒண்ணு சொல்லல, மகா மகா குரு மகா மனிதர் அவர், அவருக்கு ரொம்ப பிடித்த ஒரு நாட்டியாச்சாரியர் ஸ்ரீ நரசிம்மாச்சாரி சார். ஓரிரு வார்த்தைகள். நான் ஒரு டான்சர் மெயினாக, பட் இந்த மிருதங்கத்தில் எனக்கு வந்து பழனி சார் ஸ்கூல் தான் நான் படித்தது, சண்முகானந்தம் பிள்ளை சார் கிட்ட படித்தேன். சீனா குட்டி சார் வந்து சேதுராமன் சார் ஒரு ப்ரோக்ராம்னு பாடுறச்சு சீனா குட்டி சார், அந்த சாப்பு அதெல்லாம் கேட்குறச்சு வந்து எனக்கு ரொம்ப ஒரு மயக்கமே வந்துடுச்சு, அப்படி ஒரு மயங்கிட்டேன். என்னுடைய ஜதிகளில் இருக்கிற சில விஷயங்கள் முக்கியமாக ததிங்கிணத்தும் பண்ணும், 3 ததிங்கிணத்தும் வைப்போம். எனக்கு என்னென்ன ஆசை எப்பவுமே எல்லோரும் பண்ணுறது நான் பண்ணக்கூடாது, நான் ஏதாவது வித்தியாசமாக பண்ணணும். ததிங்கிணத்தும் ததிங்கிணத்தும் தா அப்படின்னு இந்த 3-6 அப்படி பிரித்தேன். நான் சீனா குட்டி சார் அவர் ஐக்கியந்து வீட்டுக்கே வந்துட்டார், வந்துட்டு அப்படியே கட்டி பிடிச்சு மகாராஜன் எத்தனை வருஷமாக வாசிக்கிறோம் நாங்கள், இந்த மாதிரி பண்ணலான்றது எனக்கு தோணவே இல்லை, அது எனக்கு தோணிருக்கு. அப்படி அவருடைய ஆசீர்வாதம் அது ரொம்ப ஹியூமரஸ். லாஸ்ட் இயர் ஒரு கச்சேரிக்கு வந்து அவர் சீஃப் கெஸ்ட்டாக வரணுன்ட்டு ஆசைப்பட்டேன், போனார். மேடல உட்கார்ந்தார், நமஸ்காரம் எல்லாம் பண்ணி அவர் ஒரு சின்ன இன்சிடென்ட் சொன்னார், அது மாத்திரம் சொல்லிவிடுறேன். கேவி மகாதேவன் சார் அவரும் சேர்ந்து ஒரு படத்தில் ஒரு டான்ஸ் காம்போசிஷன், அந்த டான்ஸுக்கு அந்த ஹீரோயினுக்கு டான்ஸே தெரியாதான். ஸோ அந்த டான்ஸ் காம்படிஷன் பண்ணணுன்ட்டு இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஒரு
அழகாக யோசனை பண்ணி ஒரு தடபுடலாக ஒரு ஒரு காம்போசிஷன் ஒன்று பண்ணார். ஜதிகள் அது இதெல்லாம் வச்சு பண்ணிட்டு இந்த ஹீரோயினை எப்படி தான் பண்ணோம் இதுக்கு டான்ஸு, அது பார்க்கணும் நம்ம அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. படம் எல்லாம் முடிஞ்சது, அந்த ப்ரிவியூ கூப்பிட்டா. அங்கே போன உடனே நாங்கள் ரெண்டு பேரும் அடிபட்டுட்டோம் அப்படி என்னாரு. என்ன ஆச்சு சார், தங்க கடத்த கத்திர கெடுத்தோம் பண்ணுறச்சு. அந்த கேமரா வந்து இந்த பொண்ணு இப்படி பார்த்துமா, இத்தனை செதியும் பண்ணி இவ்வளவு சிரமப்பட்டு நாங்கள் எல்லாம் பண்ணதெல்லாம் வேஸ்ட், ஒன்று இந்த மாதிரி ஆயிடுச்சு. சினிமா என்ன இப்படிதான் இருக்கும், சினிமா என்ன இப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப அழகா வந்து பண்ணாரு. நானும் வசந்தானும் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அவருக்கு வந்து அவர்கிட்ட போய் கற்றுக்கணுன்ட்டு நாங்கள் ரொம்ப வாட்டி சொன்னோம் அவருக்கு, அவரும் சரியானாரு. ஆனால் அந்த பாக்கியம் பாக்கியம் இருக்கணுமே, பாக்கியம் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேங்க. ஏன்னா இப்போ இந்த மகா இருக்கா இல்லையா, அந்த அம்மா கிட்டேருந்து அந்த தீசிஸ் நான் வாங்கி அழகாக நான் டிஏ ஸ்ரீனிவாசை ரிக்வஸ்ட் பண்ணி நிறைய கற்றுட்டோம் நாங்கள். ஆக்சுவலாக வந்து சாருடைய அந்த ஒரு அந்த எக்ஸ்ட்ராடினரி அந்த இன்டெலிஜென்ஸ் வந்து டிஏஎஸ் மூலமாக நாங்கள் வந்து நிறைய கற்றுட்டோம், நிறைய கற்றுட்டோம் நாங்கள். ஒரு டான்ஸில் டிஏஎஸ் வாசிக்கிறச்சு அவர் அந்த ரெக்கார்டிங், அவருடைய அருவிகள் இதெல்லாம் வந்து சாருடைய இதெல்லாம் வந்து இவர் மூலமாக நாங்கள் கற்றுட்டோம். இது ஒரு பெரிய பாக்கியம். இன்றைக்கி வந்து தனிஞ்சன்னா அவங்களுக்கு வந்து அந்த நாதபிரம அவார்டு கொடுக்குறாரு. அங்கே நான் முதலேயே போயிட்டேன், நான் போயிட்டு அண்ணா இறங்குற உடனே கார் உடனே கையில் கொடுத்துட்டு இங்கேயே ஃபெலிசிட்டேட் பண்ணிடுச்சு அவங்கள. என்னை ஆளை விடுங்க, அங்கே போ அர்ஜென்ட்டாக நான் போகணும். ஐ டோன்ட் வாண்ட் டு லீவ் திஸ், திஸ் இஸ் எ கிரேட் ஃபங்க்ஷன் அண்ட் ஸோ மச் ஆஃப் நாலேஜ். இங்கே வந்தாக்கா ஏதாவது கொஞ்சமாவது நம்மளுக்கு ஒரு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகுமே அப்படின்னு ஒரு ஆசையோடு வந்தேன். எதை பேசணுன்றதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், தேங்க்யூ ஸோ மச். நான் ஒரே ஒரு வார்த்தை ஜஸ்ட் ஐ வாஸ் மென்ஷனிங் அபவுட் திஸ். சாதாரணமாக வந்து காம்போசிஷன்ஸ் பாடும்போது இன்னார் இந்த பாட்டு தான் பாடணும், இன்னார் இந்த பாட்டு தான் பாடணும் அப்படிங்கிறது ஒரு இது. நான் முதல் முதல்ல இந்த கற்பகமே வந்து டி கே ஜெயராமன் அவர் பாடி கேட்டேன். அதில் எனக்கு ஒரு பிரமை, அந்த பாட்டில் ஒரு விசேஷம் என்னன்னாக்கா யார் பாடினாலும் நல்லா இருக்கும். அவளுடைய மனசுக்கு தோணுற மாதிரி பாடுறதுக்கு அதில் ஒரு ஸ்கோப் இருக்கு. என்னக்கா அந்த கற்பகமே பாடி இந்த பொண்ணு பாடி கேட்டிருக்கேன், அப்புறம் அதுக்கு முன்னாடி ஒரு ஐஸ்வர்யா பாடி கேட்டிருக்கேன். ஸோ எவ்ரிபடி ஹேஸ் தேர் ஓன் இமேஜினேஷன் அண்ட் தேர் ஓன் ப்ரெசன்டேஷன், அதுக்கு ஒரு ஸ்கோப் இருக்குது. சீனா குட்டி வந்து அவர் எனக்கு முதல் முதல்ல நான் ஹைதராபாத்தில் தான் பார்த்தேன், அவர் ஆல்ரெடியாக ரேடியோவில் வேலைக்கு வந்தப்போ நான் இந்த பேக்கு இதெல்லாம் தச்சுன்னு இருப்பார், கேலண்டர்லாம் தயார் பண்ணியிருப்பார், எது எதோ பண்ணியிருப்பார். நான் ஒரு வாட்டி எனக்கு வந்து அவ்வளவு நெருக்கம் இல்லாவிட்டாலும் நான் பார்க்கும்போதெல்லாம் கேட்பேன், என்ன சார் வந்து நீங்கள் ரொம்ப நல்லா ஆமாம் நீங்கள் பாடுறீங்கன்ட்டு நான் கேள்விப்பட்டீங்க அண்ணா அண்ணா என்பாருன்ற. ஸோ நான் சொல்ல ஏதோ நீங்கள் தில்லானா இல்லான்னு பாட்டிருக்கேடா, இதுக்கு ஏதாவது ரெண்டு மூணு நான் கட்டாயமாக நான் வந்து எழுதி அனுப்பிச்சுடுறேன் உங்களுக்கு, இன்னும் அழுது அனுப்பிச்சுட்டே இருக்காரு. ஆனால் நவ் டுடே ரியலி ஆஸ் ஆல் ஆஃப் தெம் ஹவ் செட் நோபடி நியூ வாட் வாஸ் மதுரை டி ஸ்ரீனிவாசன். So, the entire credit goes to Mahalakshmi for enlightening. Who was T. Srinivasan? What was T. Srinivasan? இந்த மாதிரி நிறைய பேரை பற்றி சொல்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் கிடைக்கணும். தட் வே மதுரை டி ஸ்ரீனிவாசன் வாஸ் வெரி ஃபார்ச்சுனேட் எனஃப். அண்ட் டிஏ ஸ்ரீனிவாஸ் எனக்கு வந்து நான் நேற்றுக்கு நின்று வச்சேன் இக்கடிக்கு, ஐ குட் நாட் ரெக்கக்னைஸ் ஹிம். அண்ட் எனக்கு ஒரு ரெண்டு மூணு கச்சேரி வாசிருக்கேன் அந்த பையன் வந்து.
குருன்னா பக்தி என்னாக்க டு த கோர். ஸோ தோ ஐ வாஸ் நாட் அன் இன்வைட்டட் ஸ்பீக்கர், ஐ வாண்டட் டு ஷேர் திஸ் வித் யூ ஆல் அண்ட் தேங்க்யூ வித் காட் பிளஸ் யூ. உங்கள் எல்லோருடைய பெர்மிஷனோட ரொம்ப நேரம் ஆயிருக்குன்னு தெரியுது. ஏன்னா இங்கேருந்து இந்த சந்தர்ப்பத்தில் யாரும் போக மாட்டாங்க, என்ன வாழ்வுடாது. என்னோடய குருநாதரோட ஆர்டன் ஃபேன்ஸ் ரிலேட்டிவ்ஸ் மட்டும்தான் இங்கே இருக்கீங்க இந்த ஒரு சந்தர்ப்பத்தில். அவருடைய அண்ணா வெங்கடேசன் சாருடைய பெரிய பிள்ளை இங்கே இருக்கார், சாரதியின். அவர் I would like to take a few minutes of your valuable time. என் பேர் பார்த்தசாரதி. மதுரை வெங்கடேசன் அவரோட பெரிய பையன், சீனா குட்டி அண்ணாவோட அண்ணா பையன். நான் ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறேன்னா, நிறைய கச்சேரிகள் பண்ணிருக்கேன், சங்கீத கச்சேரிகள். எல்லா கச்சேரிகளுக்கும் எனக்கு அண்ணா தான் வச்சிருக்கார். அவர் இல்லாத கச்சேரி பண்ணலை நான். அவர்கிட்ட கேட்டுப்பேன், நீ ஃப்ரீயாக இருக்கியா அப்படிம்பேன், இருக்கேன் வாசி வரேன்டா அப்படிம்பார். அவர் ரெக்கார்டிங் இருந்தால் கூட அட்ஜஸ்ட் பண்ணி வந்துடுவார் என் கூட. ரொம்ப சந்தோஷம். அதில் என்ன விசேஷம்னா, அவரோட கச்சேரி அவர் வாசிக்கிறதுல நான் பாட்டு பாடிட்டே இருப்பேன், அவர் பாட்டு வாசிட்டு இருப்பார். எல்லா பாட்டும் அவருக்கு தெரியும், அதனால் நான் பாட்டு பாடிட்டுப்பேன், அவர் வாசிட்டே இருப்பார், அம்மாவும் வாசிப்பார். எனக்கு ஒரு சிரமமும் இருக்காது. சிட்ட சொல்லலாம் அவரே வச்சுருவார், வர்ணங்கள்லாம் அவரே வச்சுருவார். நம்ம ஒன்று இப்படி பண்ணிட்டே இருந்தாலே போகிறோம், கிளாப் மட்டும் நான் வாங்கிப்பேன். அதனால எல்லாம் அவர் தான் ரெடிட்டு பாட்டு கிளாப் எனக்கு ஒரு பிரமா, என்னடா அபூர்வமாக இருக்கு அப்படின்பார். இது என்ன ஒரு விசேஷமான சமாச்சாரம்னா, நான் அந்த சினிமாட்டிக்காக சில பாடல்கள்லாம் பாடுவேன், அந்த பாட்டு முடிஞ்சவொன்னே அவர் அருதி வச்சிட மாட்டார். இவன் என்ன பண்ணுறான்னு பார்ப்பேன். சாதாரணமாக அந்த மூணு அருதி வச்சிருவாரு, இப்படி நான் கொஞ்சம் அழகு பண்ணி இப்படிலாம் அப்புறம் வெயிட் பண்ணி அப்படிம்பார். அதுக்கப்புறம் தான் அருதி வைப்பார் அவர், அப்புறம் தான் கிளாப்ஸ் வரும் எனக்கு. அதோட முக்கியமான சமாச்சாரம் என்னென்னா, தனியாக ஒருத்தனம் வாசிக்கிட்டே இருப்பார். டே போருமா இல்லை இன்னும் வாசிக்கணுமா, வாட்டு கட்டுக்கூடா மண்ணு ஏட்டும் அப்படின்னு கேட்டுப்பார் எங்கிட்ட. ஏன்னா எனக்கு ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே பாடுறதுக்கு எனக்கு சமாச்சாரம் கிடையாது. அவர்கிட்ட சொல்லுவா, அண்ணா ஒரு அரை மணி நேரம் கூட வாய்ச்சிக்கோ, கோச்சுப்பா பணம் கொடுக்குறா, சரி நான் பார்த்துக்கிறேன்டா. ஏ மிருதங்க அந்த கிடத்துக்கு கொஞ்சம் கொடுப்பேன், கஞ்சியாக கொஞ்சம் ஃபுல் ஆர்கெஸ்ட்ரா போட்டு தான் வாசிப்பேன் அண்ணா வச்சுட்டு. அது ஒம்பது மணி வரைக்கும் பேத்திரி வருவார். அதுக்கப்புறம் டே முடிச்சுட்டுமாடா அறுதி வச்சுருமா. சரி இதில் என்னன்னா, அவர் வாசிப்பை கேட்டுகிட்டே இருப்பேன், எனக்கு தாளம் போட வராது. ஏன்னா அதுக்கு தாளம் போட்டு கட்டுப்படியாது நமக்கு, ஒன்றும் தெரியாது எனக்கு. அப்புறம் என்ன பண்ணுவார், என்னடா அப்படியே மூணு அறுதி வாசி ஃபினிஷ் பண்ணணும் அப்படியே அப்படிம்பார். நான் பாட்டு கொஞ்சம் பள்ளி பாடி உடனே கிளாஸ் உடைய படப்படுறேன். எல்லா கிரெடிட்டும் அவருக்கு தான், நான் சும்மா பேத்துறேன் அவ்வளோ தான். ஆனால் அதுமே ஒரு பெரிய மகா வித்வான் அவர், எனக்கு எல்லா கச்சேரிக்கையும் அவர் தான் வாசிச்சிருக்கார். என்ன ரொம்ப ஐ வாஸ் வெரி ஸ்பெஷல் டு ஹிம் அண்ட் ஸோ ஹி வாஸ் ஸ்பெஷல் சரு அப்படின்னு தான் கூப்பிடுவார். என்ன நான் அண்ணா கூப்பிட்டேன், நான் ரொம்ப பேசியிருந்தேன் அழுதுருவேன் நான். ஏன்னா எனக்கு ஹி வாஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ. எப்போ போனாலும் தீர்காஜா இருப்பார், மகராஜா இருப்பார், ஹி வாஸ் ஸோ நைஸ் டு மீ. மோர் தென் அன் ஆர்டிஸ்ட், ஹி வாஸ் வெரி நைஸ், ஹி வாஸ் அ வெரி நைஸ் பர்சன், ஹி வாஸ் அ குட் ஹியூமன் பீயிங். தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ அன் ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லோருக்கும் நன்றி. அப்புறம் அபார்ட் ஃப்ரம் திஸ் ஃபங்க்ஷன், இது ஒரு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல் ஹால் சார் இது, நிஜமாக. இது என்னோடய தன்னந்தனி அபிப்பிராயம். நான் காரைக்குடி மணி சாரோட பேசும்போது கூட சார் கூட சொன்னார், இது கொஞ்சம் ஆடிட்டோரியம்ஸ் எல்லாம் பார்த்து கொஞ்சம் சவுண்டில் எல்லாம் கொஞ்சம் ருச்சி இருக்கு எனக்கு. போன டிசம்பர்லேயே இங்கே வந்தபோது இந்த இங்கேருந்து அவள் பாடுற சவுண்டு வந்து என்ட்ரு ஆன உடனே ரொம்ப துல்லியமாக கேட்குறது, ரொம்ப டைட் சவுண்டு. அப்புறம் ஓம் ஸ்பீக்கர் சார் பியூட்டிஃபுல் சார், ஓம் ஸ்பீக்கர்ஸோட பெரிய வெர்ஷன் நான் பார்த்துருக்கேன். ஏன் இங்கே சொல்கிறேன்னா, இது எல்லோருக்கும் தெரியணும், இது பெரிய மியூசிக் சிட்டின்னு பேர். இங்கே பக்கா சவுண்டோட இங்கே என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறோமோ அங்கே கேட்குற மாதிரி எதுவுமே இல்லை. இது வந்து இங்கே ஒரு நல்ல விஷயம் இருந்தால் அது கூட அவர் சொல்லி கொடுத்தது தான். ரொம்ப சின்ன ஜூனியர் ஆர்டிஸ்ட் வாசித்தா கூட கிட்டக்கு போய் மகாராஜனார்ரா செம்ம போடு போடுற அப்படின்னு வார், கிட்டக்கு போய் நான் நிறைவேட்டு பார்த்துருக்கேன். அந்த மாதிரி ஒரு விஷயம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக ஓங்கி ஸ்பீக்கரை வச்சே சொல்லணும். அது ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் ஹால் நிறைய இங்கே வாசிக்கும் இது எனக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன் அவரோட அருளால். நமஸ்கார், எல்லாருக்கும் நமஸ்கார். ra
It is only a thanksgiving to all of you. It's a vote of thanks from my end. இது நான் ஆக்சுவலி ஜென்ரலாகவே யாராவது பிஹெச்டியோ இல்லை ஒரு புது ரிசர்ச் பண்ணாங்கன்னாக்கா அது எங்கேயோ ஒரு நாலு ஹால் உள்ள ஏதோ பண்ணிடுறாங்க வெளியே தெரிய போகிறதில்ல நிறைய பேர் டாக்டர்ஸ்ன்னு போட்டுக்கிறாங்க அது யாரோ பேஷண்ட் இருக்கிறப்போ சொன்னாங்க சார் நல்லாவே சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்குது நம்ம வி ஷுட் கம் அவுட் ஆஃப் தட் அப்படின்னாங்க நான் ஒரு நாலஞ்சு பண்ணேன் எம்பி ஸ்ரீனிவாசன் மேலே அப்புறம் டி கே கோவிந்தராவ் அண்டு முஸ்ரீ சுப்பிரமணியர் இவங்களோட இது சீரியஸ் எல்லாம் ஒன்று பண்ணேன் நான் அப்புறம் இது வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப இவர் சீனா குட்டி மேலே ரொம்ப ஆசை நான் ஒரு ரசிகன் தான் எனக்கு ஒன்றும் சங்கீதமேலாம் ஒன்றுமே சரியே சுத்தமாக தெரியாது ரொம்ப 30 வருஷமாக கேட்டுருக்கேன் அதை வச்சுட்டு தான் இதெல்லாம் நான் பண்ணியிருக்கிறது அப்படின்ட்டு அப்புறமா சரி பண்ணுறேன் அப்படின்னாங்க ஸோ வி ஹேட் ஒரு கப்புள் ஆஃப் டேஸ் அவ்வளோதான் பேசணும் அப்படின்றதுக்காக அப்புறம் லக்ஷ்மி வந்து என்னோட பேசிட்டு இருக்கிறப்போ நான் அவர்கிட்ட கற்றுருந்தேன் அப்படின்னா எத்தனை வருஷம் 5 வருஷம் ஒரு மிருதங்க வித்வான் கிட்ட ஒரு லேடி சாரி இந்த தப்பை நினச்சிக்காதீங்க ஒரு லேடி என்ன தான் கற்றுட்ருப்பாங்க அப்படின்னுட்டு இல்லை எனக்கு நிறைய ஜதிகள் தான் சொல்லி கொடுத்தாரு அப்படின்றதுக்காக இட் இட் நாட் டேக் இட் சீரியஸ்லி ரியல்டெட் அப்புறம் ரெண்டு நாளைக்கு முன்னாள் கல்பனா அவங்க வந்தாங்க அவனோட பேசுகிறேன் நான் 9 வருஷம் 10 வருஷம் கற்றுக்கேன் என்ன கற்றுக்கேன் காத்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வெறும் ஜதிகள் தான் கற்றுப்பேன் வெறும் கணக்கு தான் கற்றுப்பேன் வெறும் இந்த கண இந்த இதுதான் எந்த மிருதங்க வித்வான் என்ன மாதிரி கோர்வை கொடுத்தாலும் நாங்கள் எங்கனாலும் வில் பி ஏபிள் டு டீகோடியேட் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது லேடிஸ் ஜென்ரலி வி ஹாவ் எ ஃபீலிங் அட்லீஸ்ட் லெட் மீ டெல் யூ ஓப்பன்லி தட் ஐ திங்க் தேர் நாட் வெரி ஸ்ட்ராங் இன் ஆல் தீஸ் திங்ஸ் அப்படின்றது அப்புறமா இங்கே உட்காந்துன்னு பார்த்தா இன்றைக்கி அவங்க பண்ணதெல்லாம் பார்த்ததும் அசந்து போயிட்டேன் நான் இது போல் யாரால முடியும் இவங்களுக்கெல்லாம் நிஜமாக வாசிச்சாங்க ஐ டிட் நாட் ரெவ் நோ ஸோ மச் அபவுட் லக்ஷ்மி லக்ஷ்மி really has taken you you have taken me really very surprised very nicely people have done it and idu vandu na kuduthadala enna romba jaasiya pesringa adala onnume kada indha edatha kuduthadha avladha vera onnume illa adu ethraya per kuduthirupanga enak andha bhagyam kedachadha avladha okay what the meeting has come people have come and we have made it and this if the, I am an instrument to this I'm very happy about it. இத்தனை பேர் என்ன பிரமாதமாக பேசுகிறாரு இவ்வளோ ஜோவியலாக ஒரு மியூசிஷியன் தான் இவ்வளோ ஓப்பனாக பேசுவார் ரொம்ப பிரமாதமாக இருந்தது விவிஎஸ் சார் காளிதாஸ் சார் குரு நாங்கள் எல்லாம் சீனா குட்டின்னு சொன்னதுமே நான் தான் கூப்பிட்டேங்க ரெண்டு மூணு முறை வாசித்தார் இப்போ போன வாரம் சார் ஒரு முறை நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு சொன்னதுமே சீனா குட்டி பேசுறதுக்குன்னு இரு நான் என்னோடய பாபுவை கேட்குறேன் மறுநாள் ஃப்ரீயாக இருக்கா நீ என்னை ஃபோன் பண்ணி வரேன் யார் யார் கேட்டால் வரமாட்டேன் விவிஎஸ் சார் சார் என்ன சார் நான் கேள்விப்படுறேன் நான் வரணும் சார் வரேன் என்ன திஸ் இஸ் நாட் மை இது எல்லாம் தான் சின்ன குட்டியோட இது கேலிபருக்கும் அதுக்காக வந்தது தான் இதுன்ட்டு நீங்கள் ரொம்ப இது விஷயமாக சொன்னது நரசிம்மாச்சாரி சார் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் அவரும் ரொம்ப வேண்டப்பட்டவர் இத்தனை பேரையும் நான் ஒரே இடத்துல பார்க்கறது வாரிசார் சார் ஒரு ரெண்டு வார்த்தை பேசியிருந்தா எனக்கு ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்றதுக்காக அப்போ ஒரு நாள் வாசிச்சுடுங்க இங்கே accompanying him, he will be paying at your choice. Any date of your choice, please do that here. It, that will be the only thing that you, if you want me to please a bit, I will do it. So, I should not take any more time. Both of you, you have done an excellent job. This is the best tribute you can do to a, யாரெல்லாம் சொன்னா, எவ்வளவுலாம் சொன்னா உங்களுக்கு, எவ்வளவு தூரம் பண்ணியிருக்காங்கன்ட்டு, இவங்க வாயில வர்றதை விட, it is a worthy doctorate. Thank you. மன்னிக்கணும் ஒன்லி 1 மினிட் இந்த மொத்த நிகழ்ச்சி காரணமாக இருந்த மகாலட்சுமி என்கிற அந்த டாக்டரேட் கேண்டிடேட்டு இவ்வளோ பண்ணுறதுக்கு காரணமாக இருக்கிற பேக் போன் யார் அவர் ஹஸ்பண்ட் அவ சொல்லலைன்னா அவ புஷ் பண்ணலன்னா இவ்வளவு பண்ண முடியாது ஸோ அதனால வந்து நம்ம எல்லாரும் அவருக்கு தான் தேங்க் பண்ணோம் இவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இவர் தான் காரணம் ஆக்சுவலாக வந்து எனக்கு அவர் வந்து ஒரு விஷயத்தில் தோத்துட்டார் வாழ்க்கையில் எனக்கு மிருதங்கம் கற்றுக் கொடுக்கணும் எவ்வளோ ட்ரை பண்ணார் தோற்று போயிட்டார் அது ஒன்று இதை பற்றி ஒரு புக்கு அவர் புக்கு எழுதி வச்சுருந்தாரு ரொம்ப வாட்டி என்கிட்ட காட்டுவார்
நான் போ இந்த அண்ணா விட நான் வந்து ரொம்ப க்ளோஸா சார் கிட்ட பேசுவேன். அண்ணா ரொம்ப பயந்து பயந்து பேசுவார் சார் கிட்ட. நான் ரொம்ப தாராளமா பேசுவேன். அவருக்கு மிருதங்கம் வந்தது எனக்கு வரல, அதனால தைரியம் எனக்கு. இப்ப எங்க ஸ்கூல்ல எல்லாருக்குமே குரு பக்தி ரொம்ப ஜாஸ்தி. நான் ஒரு வாட்டி கேட்டா இந்த புக்கை கொடுத்தாரு, கொடுத்து ஒரு யார்கிட்ட கூட என்னாரு, ஒரு பாடுறவா கிட்ட எடுத்து போய் கொடுத்தேன். அந்த அம்மா ரொம்ப நாள் இந்த புக்கை வச்சுனே இருந்தா ஒண்ணுமே பண்ணல, எங்கேயுமே பாடல. எனக்கு ரொம்ப மனசுல இது என்னடா இது வெளியிலேயே வராது போல இருக்கு, இது இவ்வளவுதான் போச்சு இது அப்படின்னு நினைச்சுட்டு இவகிட்ட நான் கேட்டுன்னே இருந்தேன். எங்க வாத்தியாரம் வந்து பாரு, எங்க வாத்தியாரம் வந்து ரொம்ப வருஷம் கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் போய் வரவே இல்லை. அப்புறமா வந்து ஏதோ சந்தர்ப்பம் வரல, அவ குருவை பார்க்க போயிடுவா. ஒவ்வொரு வாட்டி நான் கம்பல் பண்ணி கூட்டும் போய் அங்கே உட்கார வச்சு பாடுன்னேன். சாருக்கு கேட்டவுடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, ரொம்ப நல்லா பாடுறாளே அப்படின்னு. உடனே என்ன பண்ணேன், சார் உங்கள் நீ சாரை பற்றி தீசி, அப்போதான் இவ்வளோ எம்ஏ பிடிச்சிருந்தா பிஹெச்டி பண்ணணும் ஒரு ஐடியா வந்தது. வந்தவுடனே இவ்வளோ வந்து சொல்லிட்டேன், இல்லை நீ சாரது பண்ணிடு, சாரது விஷயத்த பண்ணு சார், இந்த மாதிரி பண்ணணும் சார், இவ பண்ணுவா சார் அப்படின்னு சொன்னேன். கேட்டதுக்கு அவர் வந்து பேஷா பண்ணேன், தாராளமாக பண்ணேன், அவர் வார்த்தை இது பேஷா பண்ணேன். அது இவங்க எல்லாரும் சொன்ன ஜாம்பவான் வந்து சாரோட வார்த்தை, சார் அடிக்கடி சொல்லுவார். அது மாதிரி அவர்கிட்ட எடுத்து அப்போ வந்து உடனே கையில் கொடுத்துட்டார், கையில் உடனே புக்கை எடுத்து கொடுத்துட்டார். கொடுத்துட்டு இவன் என்ன பண்ணுவான் என்ன பண்ணுவான் ஒன்றுமே தெரியாது அவருக்கு, கையில் கொடுத்துட்டார். கொடுத்துட்டு தைரியமாக பண்ணிக்கோ அப்படின்ட்டார். இவன் முதல்ல அதை வச்சு என்ன பண்ணுறதே தெரியாமல் ரொம்ப நாள் ரொம்ப கஷ்டப்பட்டான். பல 2 வருஷம் ஆச்சு அதை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு இவனுக்கு. அதுக்கப்புறமா சார் கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமரை பற்றி சொன்னார்ல, சார் வந்து இவங்க கிளாஸ் எடுப்பார். கிளாஸ் எடுக்கும்போது கடைசியில் முடிக்கும் போது நீ சாப்பாசா பாடம் பண்ணிருக்கியோ அப்படின்னாரு. பாடு பாடு பார்ப்போன்னு பாதுனேன். அவன் சரி இது சுட்டி பாக்ஸ் ஆஃப் பண்ணிடு அப்படின்னாரு. அது மாதிரி ரொம்ப அதில் கூட ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கும். அவர் பண்ண ஒரு விஷயமும் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கும். ஒரு நானும் அவரும் ஒரு இதுக்கு போனோம், ஒரு ப்ரிவியூ படம் பார்த்துட்டு வந்தோம். படம் பார்த்தோன்னே அந்த டைரக்டர் கேட்டான், படம் எப்படி இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா இருக்கு சார், எவ்வளோ நாள் ஓடும் அப்படின்னாரு. சார் சொன்னார் 2 வாரம்னாரு, 2 வாரம் கண்டிப்பாக போகணும் அப்படின்னாரு. வெளில வந்து சார் என்ன சார் ஒன்று படத்தில் ஒன்றுமே இல்லையா அப்படின்னு, 2 வாரம் சோமவாரம் மங்களவாரம் 2 வாரம் போவோம் அப்படின்னாரு. அது மாதிரி சார் கூட அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் என்ஜாய் பண்ணி உங்களை விட நான் தான் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால இந்த வந்து இது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னென்னா இது இப்படி போயிட்டுருக்கோம். இந்த மல்லாரியை பற்றி சொல்லுவோம், மல்லாரியை பற்றி எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணா. இவன் வந்து மல்லாரி பண்ணுறதுக்கு முன்னாள் ஒரு வாரத்துக்கு வந்து யார்கிட்டயோ கொடுத்து வச்சிருக்காரு அந்த புக்கை. அந்த புக்கு கிடைக்கவே இல்லை, ஒரு சிஷியாக்கிட்டேருந்து கிடைக்கவே இல்லை, ஃபோன் பண்ணால் அவங்க எடுக்கவே இல்லை. இவன் வந்து அழ ஆரம்பிச்சிட்டா, நைட்டெல்லாம் அழறா, அவர் ஃபோன் பண்ணி சார்கிட்ட அழறா, அந்த மல்லாரி கிடைக்கவே இல்லை, எனக்கு லாஸ்ட் டேட் கொடுத்துட்டா, நீங்கள் என்ன பண்ண போறீங்க, அதுக்கு என்னம்மா நான் காலையில் வாடினார். ராத்திரிலாம் உட்காந்து இந்த இங்கே இருக்க மல்லாரிலாம் ஒரு நைட்டில் எழுதுண்டு, ஒரு நைட்டில் எழுதுந்து மறுநாள் காலையில் போனால் இவன் கையில் கொடுத்துட்டாரு, நீ பாடு அப்படின்னு சொல்லிட்டாரு. இது மாதிரி வெளியில வராத நிறைய விஷயங்கள் இருக்குன்றதுக்கு அதை சொல்றேன் நான். நிறைய விஷயம் சார் பண்ணது, இன்னும் நிறைய இருக்கு, இன்னும் பண்ணணும், நிறைய பண்ணணும். எங்களுக்கு எல்லாம் கிடைச்ச பெரிய ஆசீர்வாதம் சாரு, அவர்கிட்ட அவருக்கு ஆசீர்வாதம் எப்பவுமே எங்களுக்கு இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். மறுபடியும் பேச வந்திருக்கேன் நினைக்க பயப்படாது. இவர் சொன்னதுலேருந்து ஒரு விஷயம் எனக்கு தோணிட்டு, இவர் அவருடைய விஷயங்கள்லாம் நமக்கு தெரியல, இவாளுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கார். அவர் டிஏ ஸ்ரீனிவாசன் தலைமையில் இவாளெல்லாம் சேர்ந்துட்டு ஒரு 10 பேருக்கு எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க. நானும் ஒரு ஸ்டூடெண்ட்டாக வந்து சேர்றேன்.